அன்பு, என்ன பாச்சி? என்னண்ணா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? இல்ல இல்லம்மா, அருணை யாரோ ஒரு நாலு பேர் அருவாளையில் வெட்டுற மாதிரி கனவு கண்டேன். அவனுக்கு ஏதோ ஆபத்தாயிருக்குமோன்னு பயமா இருக்கு. கேட்டியாடி, கனவுல கூட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு அந்த அருணையே நினைச்சிட்டு இருக்கான். இவெல்லாம் எங்கடி உருப்பட போறான்? கனவு கண்டா நான் கனவு? கல்யாண வயசுல என்ன தங்கச்சிங்க இருக்காங்களே, அவங்களுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி கனவு கண்டானா? அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி கனவு கண்டானா? அதை விட்டுட்டு அருணை வெட்டினாங்க, ஆட்டுக்குட்டிய வெட்டினாங்கன்னு அடச்சை, படுத்து தூங்குங்க. அருண், 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 டேய் அன்பு. அருண், என்னடா இந்த நேரத்துல? டேய், உனக்கு ஒண்ணும் ஆகலடா. எனக்கு ஒண்ணும் ஆகலையே, உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ போய் படுத்துக்கோ. சரி சரி, உள்ள வா. இல்ல இல்ல, நீ போய் படுத்துக்கோ, போ. இல்ல, நீ போய் படுத்துக்கோ. சாரி. என்னடா அப்பா திட்டினாரா? என்னப்ப வாய மூடிட்டு இருக்க? ஏதோ வந்தா பார்த்தா போயிட்டே இருக்க, எதுவும் பேசாம. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுண்டா. அருணை யாரோ நாலு ரவுடி பசங்க அருவாளையில் வெட்டுற மாதிரி கனவு கண்ட, மனசே சரியில்லை, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன புள்ள பண்ணி, பெரும் கனவு தானே இதுக்கு? போய் வேற ஒண்ணும் இல்லம்மா. காலையில எனக்கு இன்னொருத்தக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதை இவங்கிட்ட சொல்லியிருந்தேன். இவன் அதே நினைச்சு படுத்திருப்பான் போல, அது கனவா வந்து இவனை மிரட்டி இருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பியா அருண், அன்ப கொண்டு வீட்டில் விட்டுவா, வாட போலாம். அருண், நாளை காலை நீ தனியாக வேலைக்கு போக வேண்டாம், நானும் கூட வரேன். டேய், நீ இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆ, நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்கு, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு, வா போலாம். இல்லை அருண், நானே போய்க்கிறேன். நீ ராத்திரியில் வெளியில் வர வேண்டாம், உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது. அது தெரியுது, யாரை விட்டுட்டு வந்த? அது கொண்டாட்டியா இல்ல அவ கள்ளக்காரனா சொல்லு. என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? உடனே துப்பு தொலைக்கிடுவீங்களா? அதான் பேப்பர் திருப்பினா தினம் தெரியுது, வெட்டினா குத்துறானு. ஆ சொல்லு. சரி சரி, எமோஷன் ஆயிடாதீங்க. ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாரு, அவரை தோடல தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு வந்தா, அதான் இந்த ரத்தம். எங்க போயிட்டு இருக்கீங்க? இன்டர்வியூக்கு. அப்படியா? நந்தனத்துக்கு கொடுங்க.
அண்ணா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் விடக்கூடாதுன்னு இந்த காலத்துல படிச்சவியாவே பொறுக்கியவனு தெரிய மாட்டேங்குதுண்ணே. கலிகாலையா இது? கலிகாலம் என்ன பண்றது? ஏமா அந்த ரவுடி பையிலே பாத்துட்டு இருக்க, திரும்பி உட்காருமா. இல்ல, இந்த அக்யூஸ்ட் எல்லாம் ஜீப்லயோ வேன்லயோ தான் கூட்டிட்டு போவாங்க. இப்ப என்ன பப்ளிக் பஸ்லயே கூட்டிட்டு போறாங்களே. சார், உங்களால எல்லாரும் என்ன வீரப்பனோட கேவலமா பாக்குறாங்க. நான் வர ஸ்டாப்ல இறங்கிறேன். தம்பி இறங்குப்பா, ஸ்டேஷன் வந்து இறங்கு. இறங்கு. உனக்கு இந்த ஜென்மத்துல வேலை கிடைக்காதரா. நீ வேலை தேடுற வேலை தேடுறன்னு நாலஞ்சு வருஷமா கம்பெனி கம்பெனியா ஏறி இறங்குற, என்ன பிரயோஜனம்? என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? குழம்ப கொட்டு, உப்பு அள்ளி நிறைய கொட்டு, அப்பவாவது சொரண வருதா பாக்கலாம். என்னடி அது? நான் வளர்க்கறதுக்காக எடுத்துட்டு வந்தேன்ப்பா. முதல்ல சாப்பிட்டுருக்க நாய் இருந்து கை கழுவிட்டோம், அப்புறம் இந்த நாய் சாப்பிடட்டும். குடிக்கிறப்பவே இப்படி திட்டு வாங்கிடுதாப்பா குடிச்ச. சாப்பிடு கண்ணு, நீ சாப்பிடலனா நானும் உன் தங்கச்சிக்கணும் சாப்பிட மாட்டோம். அருண், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அன்பு, ஒரு பியூட்டிஃபுல் ஃபிகர் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாடா. அந்த பியூட்டி பார்லருக்குள்ள தான் போயிருக்கா. போகும்போதே பியூட்டியா போனவோ, வெளியே வரும்போது எப்படி பியூட்டிஃபுல்லா வருவான்னு பாக்கிறதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். டேய், அதோ அந்த ஃபிகர் தாண்டா, அந்த ஃபிகர் தாண்டா மச்சி, பாரா. நீ சொன்னதை நம்பி உனக்காக ரெண்டு மணி நேரம் நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்தாதா. டேய், ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் விடிஞ்ச அவருக்கு முன்னாடியே வெளியில வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம்லாம் நீ வாங்கி கொடுக்க போற வேலையினால தான் தீர போதுன்னு எவ்வளவு நம்பிக்கையா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் சாரி. என்னடா சாரி? மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வேண்டாம். உனக்கு அது கொஞ்சம் கூட இல்லை. டேய் அன்பு, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? போடா. அன்பு 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 அன்பு, ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடா ப்ளீஸ்டா. ஓகே, விட்டுறேன்டா உனக்காக. இனிமே நீ நானும் வாழ்க்கையில முன்னுக்கு வர வரைக்கும் இந்த காதல் காமம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் விட்டுறேன்டா. போதுமா?
என்னடிச்சா சார் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இப்படியாவது உங்க கடனை அடிச்சிடுறோம், என்ன நம்புங்க சார். ஓ நல்ல குணம் உங்க அப்பனுக்கு இல்லையம்மா, ஓ முகத்துக்கா உங்க அப்பனை விட்டு வைக்கிறேன். மாலா இங்க பாரு, உனக்கா சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏமா அழுதுட்டு இருக்க? ஓஹோ, அப்பாவை கடன்காரன் திட்டிட்டு போயிட்டானேனு அழுதுட்டு இருக்கியா? இல்ல, நான் அதுக்காக அழலக்கா. பின்ன? நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இன்னைக்கு முருகன் டெக்ஸ்டைல்ஸ் போயிருந்தேன்க்கா. ஆ அங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து என்ன கெடுக்க முயற்சி பண்ணாங்கக்கா. நீ என்னமா சொல்ற? அந்த நேரத்துல மட்டும் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்தலாம் நாசமா போயிருப்பேக்கா. சரி சரி சரி, அழுது அழுதுடா. அது சரி, அந்த ஆள் யாரு? கதவை மூடிங்க, யாரா உள்ள போயிட போறாங்க.
சாரி, என்ன மன்னிச்சிருங்க. கடையில என்ன நடந்ததுன்னு தெரியாம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். இவ என் தங்கச்சி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நீங்க வேறங்க. பெத்த அப்பனே பெயில் எடுத்தா செலவாகணும்னு ஜெயிலே இறான்னு விட்டுட்டு போயிட்டான். நீங்களாவது பெரிய மனசு பண்ணி என்ன வெளியில எடுத்திருக்கீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். நீங்க ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க? தேங்க்ஸ். அதான் மறந்துட்டீங்களோன்னு பார்த்தேன். என்னங்க? என்னங்க? அன்னைக்கு பஸ்ல நீங்க ரெண்டு போலீஸ்காரங்களுக்கு நடுவுல. இல்ல இல்ல, நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு புரியுது. நீங்க மட்டும் இல்லங்க, அன்னைக்கு பஸ்ல இருந்த எல்லாருமே நான் கொலை செஞ்சுட்டு வந்த குற்றவாளியா தான் என்ன பார்த்தாங்க. ஆக்சுவலா அந்த போலீஸ்காரங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ரோட்ல அடிபட்டு கிடந்தால பாவமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்தேன். அதனால என் சட்டையெல்லாம் ரத்த கரையா இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் அகஸ்மா தான் என் பக்கத்துல வந்து உட்காந்தாங்க. இதனால என்ன ஆச்சு தெரியுங்களா? என் வேலை கோயந்தாயிடுச்சு. பாருங்க, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க. அன்னைக்கு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுங்களா? நான் யார பத்தியும் கவலைப்படவே இல்லைங்க. அன்னைக்கு அந்த பல்லவன் பஸ்ஸோட படிக்கட்டுல ஒரு கவிதை மாதிரி நடந்து வந்து. உங்க பேர் என்னங்க? கவிதா. காரண பேரோ? இல்ல இல்ல, அப்பா அம்மா வச்ச பேரு. இல்லங்க, கவிதை மாதிரி ஒரு அழகான பெண்ணுக்கு கவிதான் பேர் வச்சிருக்காருனா உங்க அப்பா எவ்வளவு பெரிய இலக்கியவாதியா இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட கவிதை என்ன தப்பா நினைச்சதுதான் இன்னும் எனக்கு வருத்தமா இருக்கு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. வெள்ளையும் சொல்லியமா அழகா கூட்டிட்டு இருக்கிறாரு. கார்பரேஷன் யூனிஃபார்ம்ல மாத்தி போட்டாங்களாக்கே. யார போயா கார்பரேஷன்? அவர் தான் ஆனா ஊனா தவமணி. சமூக சேவையில தன் பேர் கிண்ணத்துல வரணுங்கிறக்காக தன் சொந்த பணத்தை எல்லாம் வாரி கொட்டி குப்பையா அள்ளிக்கிட்டு இருக்கிறையா? அந்த மகான போயா யாருன்னு கேட்ட போயா? டேய், அநாசி பச்சதுக்கு. நீ அந்த தொட்டில இருக்க குப்பையை போற அள்ளி ரோட்ல தெளிச்சு விடு. நான் கூட்டுறேன், நீ வளர்த்து வளர்ச்சி தில்லடு. ஓகேண்ணே? குப்பத்தொட்டியில குழந்தைய போற கலாச்சாரம் ஒளியலடா. தொட்டிக்கு தொட்டி குப்பை கிடக்க இல்லையோ, ஆனா குழந்தை கிடக்கு. இப்படி பச்சை பெத்து பெத்து தொட்டிக்கு தொட்டி போட்டு போறாங்களே, இந்த நாடு எப்படா உருப்பட போகுது? எப்ப உருப்பட போகுது? எல்லா போட்டா எல்லா எங்க அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்களா? தொட்டுல தூங்கிட்டு இருந்த குழந்தை எதுக்குடா திருடிட்டு வந்த? எது திருடிட்டு வந்தா? ஆமா. என்னயா சொல்றீங்க? ஐயோ, குழந்தை கழுத்துல படுத்த செயின காணோங்க. செயின காணுமா? எது செயின வரலையா? செயின் எப்படி இருக்கும்? இப்ப ரெண்டு ஓடணும்ல, அவட்ட குடுத்து ஓடி சொல்லடா. என்னல பாத்துட்டீங்க? அடிங்க. ஐயோ, இந்த பாவி. டேய், பாத்தி இறங்கடா. பல்லவம் படிக்கட்டு விழுந்து பல்லுகள உடைச்சுக்க போற. என்ன எப்படி இருக்கீங்க? நான் சுமாரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, நல்ல நல்ல, ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஆமா, நீங்க எப்படி இங்க? நான் டெய்லி பஸ் இங்க தான் ஏறுவேன். ஓ, அந்த பெட்டி உங்களதா? எது, குப்பை தொட்டியா? இல்ல இல்ல, அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கே, அது. ஆமா, ஒரு பெட்டி இருக்கு. நீங்க கேக்குறத பார்த்தா எங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரில கேக்குறீங்க. அந்த பெட்டிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லங்க. இல்ல, இப்பலாம் எதுல பாம் இருக்குனே தெரியல. சிக்குமங்கு சிக்குமங்கு. ஆ, அவ்ளோதான். ஆமா, நீங்க எந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்க? 12C. 12C?
12th இப்பதான் அங்க ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்டா? மேஜர் ஆக்சிடென்ட்ங்க. ஃப்ளைஓவர்ல இருந்து பாதி பஸ் வெளியில தொங்கிட்டீங்கமே அந்த பஸ் வரவே வராது. பாத்தீங்களா இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நீங்களும் ஓடி போடுங்க. அப்படி இல்லாட்டி ஒன்னு பண்ணலாம். ஒரு ஆட்டோ பிடிங்களே. ஏ ஆட்டோ? ஐயோ ஆட்டோல வேண்டாம். பஸ் இப்ப வந்துரும். இல்லங்க 12th வராதுங்க. அப்படியே வந்தாலும் நீங்க 6th பிடிச்சி பாதி தூரம் போய் இறங்கி அங்க இருந்து இன்னொரு 6th பிடிச்சி. ஐயோ ஐயோ ஐயோ. ஹலோ ஹலோ ஹலோ. பேப்பர் கலெக்டர். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த இந்த பெட்டி என்னதுங்க? இருந்து அங்க ஒரு அழகான ஃபிகர் நிக்குதே அது உங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். இன்னா பிரதர் ஃபிகர் இன்னைக்கு வரோம் நாளைக்கு போவோம். ஆனா நம்ம தொழில் தான் பிரதர் முக்கியம். டூல்ஸ் இருந்தா தான் பிரதர் வேலை செய்ய முடியும். புரியுதா? இந்தா குடி உன் பாக்ஸ். வட்ட பிரதர். தேங்க் யூ. வரோம் பிரதர். இல்ல பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. அதான் எங்க அப்பா கூட கார்பெண்டர் வேலைக்கு போனேன். எனக்கு வரீங்க? டேய் நீ கிராஜுவேட்டரா? பிஏடா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்டா? இருந்து என்ன பிரயோஜனம்? வேலை கிடைக்கலையே. அதுக்காக இது பாரு, நாளைக்கே நீ போய் எங்க எம்டியை மீட் பண்றேன், வேலையில ஜாயின் பண்றேன். ஓகே. மழை வர நேரத்தில் ஜோக் அடிக்காத. ஜோக் இல்லடா, நிஜம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். நான் வந்து மணிக்கம். இவர் தான் மிஸ்டர் அன்பு. சர்டிபிகேட்ஸ்? சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்கிக்கங்க. இன்னைக்கே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம் சார். எஸ் மிஸ்டர் அன்பு. சார் நீங்க என்ன பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை. என் சர்டிபிகேட்ஸ் கூட நீங்க பார்க்கவே இல்லையா சார்? மிஸ்டர் மாணிக்கம் சார், அன்ப சீட்டு கூட்டிட்டு போங்க. ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். ஹலோ, நான் அன்பு பேசுறேன். இன்னைக்கு வேலை ஜாயின் பண்ணேன். தேங்க்யூ. சார் மணி 12:30 ஆச்சு. ஆ இருக்கோம். இன்னும் அருண் வரலையே சார்? எனக்கு எப்படி சார் தெரியும்? இல்ல சார். சார் இன்னைக்கு தான நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்க. வந்தனைக்கு மத்தவங்களை டார்ச்சர் பண்றீங்க. உங்க வேலைய பாருங்க சார். என்ன சார் இது, என் ஃப்ரெண்ட் அருண் வரலையான்னு கேக்குறேன். அதை போய் டார்ச்சர். சார் காபி. சார் நீங்க எடுத்துங்க. இந்த அருண் என்ன வரலையா? வேலை விட்டு தீக்கிட்டாங்களா? ஏ ஒண்ணு இல்ல சார், ஒரு நாள் என்கிட்ட முறைச்சுக்கிட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன், என்கிட்ட ராங்கு பண்ணாதரா வச்சிருவேன் வேட்டுன்னு. சொன்ன கேக்கல, வேட்டை வச்சேன், சீட்டை கிழிச்சிட்டாங்க. என்னடா சொன்ன? ஏன் சட்டி ஏன் சார் கேக்குறீங்க? சீட்டு கிழிச்சு ஒரு எம்டி அவரை போய் கேளுங்க. எஸ் சார், நீங்க ரொம்ப பெரிய மனசு பண்ணிதான் சார் என்ன வேலையில சேர்த்திருக்கீங்க. வேலையில சேர்ந்த முதல் நாளே நான் இப்பெல்லாம் பேசுற தப்பு தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. அருண் என்ன சார் தப்பு பண்ணா? முதல்ல உட்காருங்க. இல்ல இல்ல இல்ல, வேணாம் சார் வேணாம் சார், நான் உட்கார வரல சார். இங்க ஆபீஸ்னாலே ஆனந்தவுடன் படிக்கிறதுக்கும், யாராவது பார்த்தா மறைச்சு வைக்கிறதுக்கும், அரட்டை அடிக்கிறதுக்கும், தூங்குறதுக்கும் நினைக்கிறவங்களுக்கு மத்தியில தூங்குற நேரத்தை கூட உங்க ஆபீஸோட வளர்ச்சியை பத்தி நினைச்சிருந்தா சார். அவன் அவனை நீங்க சரியா புரிஞ்சுக்கல சார். தீர விசாரிக்காம தான் சார் வேலையை விட்டு வெளியில அமைச்சிட்டீங்க. அன்பு தேவையில்ல சார். அருணோட சின்சியாரிட்டி புரிஞ்சுக்காதவங்கிட்ட நான் வேலை செய்யணும்னு எனக்கு அவசியமே இல்ல. இந்தாங்க உங்க பேன். இல்ல இது ஏன் பேனா? குட் பை. மிஸ்டர் அன்பு, அருண் யாரும் வேலையை விட்டு தூக்கல. அருணோட வேலையை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க.
அருணோட சின்சியாரிட்டியை மதிச்சுதான் நான் இந்த வேலையே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கு. டேய், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுன்னு தானே சொன்னேன், அதுக்காக உன் வேலையை எனக்கு விட்டு கொடு நான் சொன்னேன். டேய், விட்டு கொடுத்து வாடுறதா வாழ்க்கைன்னு நீ அடிக்கடி சொல்லுவல, சின்ன வயசுல நீ எனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்க, நான் உனக்காக உன்னை சின்னதா விட்டு கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான். அதுக்காக உன் வேலையை எனக்கு விட்டு கொடுத்துட்டு உங்க வீட்டுல நீ திட்டு வாங்க போறியா? அதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? ஏதோ எங்க அப்பா சொன்னாரேன்றதுக்காக மனசுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே ஒன்லி அச்சீவ்மெண்ட் ஜாப்ஸ் தான், அதான் பாம்ப் ஸ்குவாட்ல சேர போறேன். பாம்ப் ஸ்குவாட்? ஆ, இது விஷயமா, நானும் அப்பாவும் டெல்லி போறோம், வரத்துக்கு ஒரு மாசம் ஆகும். ஏண்டா, அது உயிருக்கே ஆபத்தான வேலையாச்சடா. என்னடா அன்பு, நீ எப்படி சொல்ற? தனக்காக வளர வாழ்க்கையை விட மற்றவங்களுக்காக வளர வாழ்க்கையில தான் சுவாரஸ்யமே இருக்கு. என்ன நம்ம இந்த காதல வச்சு பேசினா இந்த காதல சத்தம் வருது? ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. நீங்க பேசுனீங்களா? நீ பேசுன என்கிட்ட? இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் உன்ட்ட பேசணும்? நீ என்ன லூசா? லூசா? ஆஹா, சாரி மேடம். எதுக்கு சாரி? இல்லம்மா, ஒரு பக்கமா வந்து இடிச்சல்ல. ஆமா, பெருசா ரேப் பண்ணிட்ட மாதிரி சாரி சொல்லிய போய. ஆஹாஹாஹா, சாரி. சார், நீங்க எதுக்கு சார் சாரி சொல்றீங்க? நீ தான்டா சொல்லணும், நீ லேட் பண்ண, அதெல்லாம் நான் சொன்னேன். சாரி சார். இது ரொம்ப லேட்டு, நீ போன்லயே பேசு. ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. சார், ஏன் சார், ஏன் என்ன கண்டாவே உங்களுக்கு ஆகலா? போன்ல யார் பேசுறேன்னு கேட்டா நீங்க சார் பதில் சொல்றீங்க? நீ பேசுறது உனக்கு தெரியாதா? நீதான் பேசுறங்கிறது உனக்கு தெரியாதா? அத போன் பண்ணி கேப்பே யார் பேசுறதுன்னு? உலகம் பூரா போன் எடுத்தவங்க யார் பேசுறதுன்னு கேட்பாங்க. நான் யார் பேசுறேன் கேட்டா மட்டும் உங்களுக்கு ஏன் அப்படி எரியுது? வேணாம் சார், இந்த ஸ்டாப்ல எல்லாம் எத்தனை ஸ்டாப் இருக்கு, நான் அங்க போய் பேசிக்கிறேன். போன் நம்பர் என்ன? எதுக்கு சார், எதுக்கு சார், ஏன் நம்பர் உங்களுக்கு? Who are you? சரி, வேணாம் போ. நல்லா இழுத்து வச்சுல இருந்து பண்றாங்கப்பா. சாரி. நான் உன சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? அத இப்படி திரும்பி நின்னு சொன்னா கூட நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இனியும் என்னால மனசுக்குள்ள மறைச்சு வைக்க முடியாது. எஸ், ஐ லவ் யூ. நான் உங்களை விரும்புறேன், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எங்க இப்படி பட்டுன்னு போட்டு உடைச்சா மனுஷன் மனசு என்னத்துங்க வருது? ஆக்சுவலாக முத முதல்ல உங்களை பார்த்த உடனே நான் மென்டலாக ஆகிட்டேன், இல்லை மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அது எப்படி எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தான் தயங்கிட்டே இருந்தேன். நீங்கள் என்னடானா சக்குன்னு பைக்கில் பின்னால், எனக்கு மட்டும் ஷாக் இல்லைங்க, பைக்கே ஷாக் ஆகிடுச்சு. வாழ்நாள் பூரா நான் உங்கள் பின்னால் வரப்போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு தான் பைக்கில் உங்கள் பின்னாடி உட்காந்தேன். எஸ்கியூஸ் மீ சார், மேடம் யாரு, உங்க சிஸ்டரா இல்ல ஃப்ரெண்டா? ஏன் கேக்குறீங்க? இல்ல மேடம் ஃப்ரீயா இருந்தா அப்ளிகேஷன் போடலாம் தான். அப்ளிகேஷன் போறியா? அது என்ன எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்சா? அது என் லவ்வரா? நாங்களே இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதுங்களே அப்ளிகேஷன் போற ஆட்டு கூட்டு போறானே. இந்த சோரி புடிச்ச நாயலாம் ஒரு வண்டியில எடுத்து போவாங்கல, அதுல போய் அப்ளிகேஷன் போடு. அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நக்காத ஒரு மூஞ்சி, உனக்கு லவ் கேக்குதா? போடா போடா, பக்கத்துல நின்னு பேசு. அதுதான் காதலிக்கும் போது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ண கூடாதுங்கிறது. நம்மளும் மத்த லவ்ஸ் மாதிரி ஒட்டி உரசி இருந்தோம்னா அந்த நாய் இப்படி ஒரு கேள்வி கேட்குமா நம்மள? இதுக்கு போதும், அதுக்கு போதாது. எதுக்கு கிஸ் பஸ் 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 வந்துருச்சு பஸ். இது இன்ட்ரஸ்டிங் மேட்டர் பேசுவானே, பத்த பஸ் வந்துருச்சு. அது எதுங்க? ஒண்ணு இல்ல, நான் பஸ்ல போகும்போது யாராவது அப்ளிகேஷன் போட்டா? ஐயோ, அது ரொம்ப டேஞ்சரா போயிடும். நீங்க வண்டியில உட்காருங்க, நானே கூட்டு போய். ஹலோ, பைக் அங்க இருக்கு. பைக்கை ஓட்ட விட மாட்டீங்க போல இருக்கு.
மியூசிக் போட்டோன்னு மூக்கில் வேர்த்துருதா உங்களுக்கு? ஒரு ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது எப்ப பாரு குறுக்க வந்து குரூப் ஆடுறீங்க? பிரம்மா பிரம்மா நீ எப்படி படைத்தாய் என்னுடைய காதலியை, பிரம்மா பிரம்மா நீ எதை கொண்டு வடித்தாய் கண்கள் என்னும் தாமரையை, அந்த நீலமீனை எடுத்து உடைத்தாயா சங்கு கழத்தினை படைத்தாயா, தங்க மலர்களை சேர்த்து தொடுத்தாயா இவள் உடலினை வடித்தாயா, பிரம்மா 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 பிரதர் ஆறு மாசமா ட்ரை பண்ணி இன்னைக்குதான் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பிரதர் அண்ணி வராங்க. பிரதர் என்ன மாதிரியே நீங்களும் அசத்துங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். பட்டா வரேன் பிரதர்.
கவிதா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு தவியாத வச்சுட்டு இருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து நீ ரொம்ப லேட்டாக வரேன். கொடுக்கலாமா? கூட்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கட்டுமா? ஏய், வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லு. அதுக்கே இப்படி கண் கலங்குற? என் சம்பள பணத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாரும் என் சம்பளத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ வேண்டாம், நீங்க இன்னைக்கு தான் முத மாச சம்பளம் வாங்கியிருக்கீங்க, வீட்டில் போய் கொடுங்க. இந்த பார் கவிதா, நீ வேற என் குடும்பம் வேற இல்லை. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நீங்க தான் எனக்கு எல்லாம் சொன்ன இல்ல? அந்த வார்த்தை உண்மையா இருந்தா இதை மறுக்காம வச்சுக்க. என்ன பாக்கட்டுமே, எப்ப நீ மனசால புருஷன் நினைச்சு அப்ப எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. பொண்டாட்டி போய் புருஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லாமா? எங்க சொல்லாமாங்க, நீங்க ஒரு பொண்டாட்டி தானே. யாரு பொண்டாட்டி? ஐயோ, பாக்குறாங்க மத்தவங்க பொண்டாட்டி எல்லாம் பாக்குறாங்க. பரவாயில்ல, ஏன் புருஷனே நான் கட்டிக்கிறேன், அவங்களுக்கு என்ன, அவங்க பாக்கட்டும். பஸ் வந்துருச்சு, 12 சி பாத்து போ. அப்பா அம்மா வெயிட் பண்ணுவாங்க. பணம் பத்திரம். பை தம்பி. உன் பொண்டாட்டிக்கு எதை கொடுக்கணும்னு சொன்னீங்க, நல்லவளமா ஞாபகப்படுத்துறீங்க. பல்லவன் கே போன உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னா வாங்க. பஸ்லியா இது லிப்ஸ்டிக் நினைச்சியா? ஆசை ரொம்ப தாண்டி உங்களுக்கு. பின்ன நான் சொன்னது குங்குமச்சிமிழ் வாங்கிங்களா? இல்ல திருடுனாங்க. நல்லா இருக்கா? பை பை பை. ஏய் அருண், எப்படா வந்த? ட்ரைனிங்லாம் முடிஞ்சதா? எவ்ரிதிங் இஸ் ஓகே, வேலை கன்ஃபார்ம். அன்பு, என்னாச்சு? ஒண்ணும் இல்லை. நாம காதலிக்கிற விஷயத்த என் ஃப்ரெண்ட் அருண்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னங்க இது? இதெல்லாம் பெத்தவங்க கிட்ட சொல்லதான் பயப்படுவாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இல்ல கவிதா, பெத்தவங்களை விட என் ஃப்ரெண்டை நான் உயிரோ மதிக்கிறேன். வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் இந்த மாதிரி காதல் கத்திரிக்கை எல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவனா. என்னால அவனும் தன்னுடைய ஆசா பாசங்கள்லாம் ஒதுக்கி வச்சான். அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டு இப்ப நானே இப்படி காதல் கீதல்னு. அதான் மனசு உறுத்துது. உங்க ஃப்ரெண்டு மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. நான் வேணா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி பாக்கட்டுமா? இல்ல வேணாம், நானே பேசிக்கிறேன். உங்களுக்கு அருண் ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உயிர் தோழி இருக்கா. அவ பேர் கௌசல்யா. கௌசல்யா என் மேல உயிரா இருப்பா. அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜலதோஷம் வந்தா அவ ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டா. இப்ப என்ன பிரிஞ்சு எப்படி இருக்கானே தெரியல. ஏன், என்னாச்சு? நானும் அவளும் இங்க ஒன்னாதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால அவளை ட்ரிச்சிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நாங்க நேர்ல பார்க்க முடியலனாலும் அடிக்கடி போன்லயும் லெட்டர்லயும் தான் பேசிட்டு இருக்கோம். நானும் ட்ரிச்சிக் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அரெஸ்ட் ஆயிட்டேன். அரெஸ்ட் ஆயிட்டியா? என்னடா சொல்ற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. லவ்? யார் அந்த தேவதே? பேரு கவிதா, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒர்க் பண்றா. ஃபேமிலி எப்படி? மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பா அம்மா ஒரே தங்கச்சி. தங்கச்சி இருக்காங்களா? ரொம்ப அலையாத, இப்பதான் அவ 10th படிச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் கிங்ஸ் நிறைய இல்ல, என்ன மாதிரி அவளுக்கும் ஒரே ஒரு ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் இருக்கலா? இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. முன்னாடி தான சொல்றேன். சரி, அத விடு. பேர் என்ன? கௌசல்யா. அழகா இருப்பாங்களா? யாருக்கு தெரியும், இங்க இருந்து ஒரு ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் பிடிச்சு போய் பார்த்தா தான் தெரியும். இப்ப அவ திருச்சியில இருக்கா. திருச்சியில இருக்காளா? அப்ப அது வொர்க் அவுட் ஆகுது மச்சி. இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு உன் ஆளோட தோழியை பத்தி விசாரிக்கலனா அது அவளை நல்லா இருக்காது இல்லையா? சோ நீ என்ன பண்ற, உன் ஆளுகிட்ட நான் கௌசல்யா பத்தி ரொம்ப விசாரிச்சதா சொல்ல சொல்றேன். மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் கல்யாணம், நீ அவசியம் வரணும். பின்ன வராம
நாம ஊருக்கு போறதுக்கு நான் வேன்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த வேன்ல நாம எதிர்க்க இருக்க உட்காந்துக்கிட்டு ராத்திரி போற தூங்காம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டே வந்தா அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் எதிர எதிரில் உட்காரணும்? இல்ல நான் கேக்குறேன், எதுக்கு எதிர எதிரில் உட்காரணும்? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். வில்லன மோகனமல் படத்துல சிவாஜியும் பத்மினியும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எப்படி ஒரு சிரிச்சிட்டு வருவாங்களே, அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். அந்த நேரம் பார்த்து சடனா பிரேக் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அத விட பாளைய மாதிரி யாராவது லைட்டா போனா இன்னும் சூப்பரா இருக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். ஹலோ, முழு கடையும் முடிட்டா இப்படி ஒரே ஒரு கதவை மட்டும் தரமா? நீங்க இப்படி பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. என்ன? நான் நம்ம காதலை பத்தி அருண்ட்ட சொல்லிட்டேன். அப்படியா? அவன ரொம்ப சந்தோஷப்பட்டான். யாரா அந்த பொண்ணுன்னு கேட்டான். அது சாதாரண பொண்ணு இல்லடா, ஒரு அழகான கவிதைன்னு சொன்னேன். அடிக்கடி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்களே, நானே அவரை பார்க்கணுமே. நீ தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு வரவல்ல, அப்ப அவன் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அப்புறம் உன் ஃப்ரெண்ட் கௌசல்யா பத்தி கூட சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னா அந்த கவிதையோட ஃப்ரெண்ட்னா அதுவும் அழகா தானே இருக்கும். அந்த கௌசல்யாவை நானும் விசாரிச்சேன்னு சொல்லுன்னு சொன்னான். நீ என்ன பண்ற, இந்த சாம்பார் தாளிக்கும் போது ரெண்டு கருவேப்பிலை தூக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்ட விசாரிச்சான்னு நீ லெட்டர் எழுதும்போது ரெண்டு வார்த்தை அப்படி அள்ளி தூக்கி போடுறோம். கண்டிப்பா போ. பாசமுள்ள கௌசல்யாவுக்கு, இதுவரைக்கும் நான் உனக்கு எழுதின எல்லா கடிதமும் என் கவலையை தான் சுமந்து வந்திருக்கு. ஆனா இந்த கடிதம் என் சந்தோஷத்தை சுமந்து வந்திருக்கு. எஸ், நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவர் பேரு அன்பு. இந்த சந்தோஷமான விஷயத்தை லேட்டா சொல்றதுக்கு காரணமே அவரோட ஃப்ரெண்ட் அருண் தான். அவரோட சம்மதத்துக்காக தான் ரெண்டு பேரும் காத்துட்டு இருந்தோம். இப்ப அந்த நல்லவரோட சம்மதத்துல தான் எங்க காதலுக்கு முழு சந்தோஷமும் நிறைவும் கிடைச்சிருக்கு. பொதுவா காதலை பத்தி எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காதல் சுகமானது. நீ என்ன நினைக்கிற? பாசத்துடன் கவிதா, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அன்பு கவிதாவுக்கு, மனசு கல்லாக்கிட்டு குடும்பம் குடும்பம் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருந்த நீ காதலிக்கிறேன்னு எழுதியிருந்தது படிச்சதும் எனக்குள்ள ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உன் மனப்பாறையில பூக்களை மலர வச்ச உன் காதலருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். போட்டோ பார்த்தேன், அழகா இருக்காரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு. கருப்பான எழுதணுமா? ஒரு கோதுமை நிறமா இருக்காருன்னு எழுதிருக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சு தன் காதலுக்கு ஃப்ரெண்ட் கிட்ட அனுமதி கேட்ட உன்னோட அன்பு கிரேட். யா, தன் நண்பன் காதலிக்கிற பொண்ணு நல்லவளா தான் இருப்பான்னு உடனே உங்க காதலுக்கு சம்மதம் சொன்ன அந்த அருணும் கிரேட். அந்த அருணுக்கு என்னோட நன்றிய சொல்ல. ஓ, நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். அன்பு எப்பாவது ஆசையா ஒன்னு ரெண்டு முத்தம் கேட்டால் கொடுக்கவும். முத்தமா? எங்க? ஏய், இல்லாததெல்லாம் படிக்கிறீங்க? ரெண்டு முத்தமா? சரி, ரெண்டு வேணாம், மூணு முத்தம். சரி, முத்தம்னா என்ன? இந்த கேப் இருக்குல்ல, அத ஃபில் அப் பண்ணிட்டா அதுக்கு பேரு தான் முத்தம். கௌசல்யா கையெழுத்தே ஒரு கவிதைடா. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு
என்னை பத்தி இவ்வளவு உயர்வா எழுதியிருக்காளேன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. டேய், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க. நீ என் வாழ்க்கைக்கு கிடைச்ச மாதிரி உன் ஆளுக்கு கௌசல்யா கிடைச்சிருக்காடா. ஒரு சராசரி பொண்ணா உன் ஆளோட மனசை குழப்பாம உங்க காதலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிற கௌசல்யாவுக்கு ரொம்ப பெரிய மனசுரா. அந்த நல்ல மனசுக்கு என் நன்றியை சொல்ல சொல்றா. பாருப்பா, லவ்ல தான் நான் முந்திக்கிட்டேன், ஆனா கல்யாணம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில் தான் நடக்கும். ஓகேயா? ஓகே. ஹலோ. ஹலோ அருண், இந்த வாரம் குமுதம் பாத்தியா? இல்லையே, என்னடா விஷயம்? இல்ல, அதுல நலம் பெற வேண்டும் பகுதியில ஏதோ ஒரு குழந்தைக்கு இதயத்துல கோளாறாம். அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு டொனேஷன் வேணும்னு கௌசல்யா கேட்டிருக்கா. கௌசல்யாவா? டொனேஷனா? மேடம், இங்க கௌசல்யாங்கிறது நான் தான். உங்களுக்கு குறியர் வந்திருக்கு மேடம். நட்பு கௌசல்யாவிற்கு உங்களின் மனிதநேய முயற்சிக்கு என்னுடைய சிறிய உதவி. ஆல் தி பெஸ்ட் அருண். ஹலோ டாக்டர், நான் கௌசல்யா பேசுறேன். பணம் பணம் கழிச்சிருச்சு, உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பண்றது? என்னமோ தெரியல, என்ன அறியாமலேயே நான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கௌசல்யா கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. நிச்சயதார்த்தம் பண்றதா இருந்தா டே கிண்டல் பண்றாதரா? ஆ சரி, சீரியஸ் சீரியஸ் டே 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 நான் அவளை விரும்புற மாதிரி அவளும் என்ன விரும்புறாளான்னு உன் ஆளை கேட்க சொல்ற. மச்சி மச்சியா? இந்த வேலை பார்க்கறவனுக்கு பேர் மாமாடா. ஓ, இதான் மாமாவா? ஆமா. சரி, கேட்டு சொல்ற மாமா. ஓகே ஓகே. கவிதா, நான் கௌசல்யா பேசுறேன். என்ன கௌசல்யா, உடம்பு சரியில்லையா? நாலஞ்சு தடவை ஃபோன் பண்ணியாமே. சச்சே, அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல, மனசுதான் சரியில்லை. என்னடி சொல்ற? எஸ் கவிதா, நான் அருணை லவ் பண்றேன். ஜோக் அடிக்கிறியா? இல்ல கவிதா, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஐ லவ் ஹிம். அருணை மனசார காதலிக்கிறேன், அவரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். என்னடி, என்னால நம்பவே முடியல. நீ அருணை பார்த்ததில்ல, பேசுறதில்ல, அப்புறம் எப்படி? காதலுக்கு முகம் தேவையில்லை, மனசுதான் தேவை. அவரோட மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவரை விரும்புற மாதிரி இன்னையும் அவர் விரும்புறாரான்னு கேட்டு சொல்றியா ப்ளீஸ்? என்ன கவிதா, ஏதோ சொல்றேன்னு வந்துட்டு விரலே வளையல் போட்டுருக்க. அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. எங்க ஊர்ல எல்லாம் வாயில தான் சொல்லுவாங்க, உங்க ஊர்ல எப்படி? எங்க ஊர்ல காதல் சொல்லுவாங்க. ஆஹா, நல்ல இடம். சரி, நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க. முதல்ல நீ சொல்லு. லவ் வந்துருச்சு. அதான் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு. ஐயோ, நமக்கு இல்ல. என் ஃப்ரெண்ட் கௌசல்யா உங்க ஃப்ரெண்ட் அருணை லவ் பண்றாளா? அப்படியா? இப்படி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல நான் என்ன பண்ணுவேன்? ஏ, என்னாச்சு? இல்ல, என் ஃப்ரெண்ட் அருண் இல்ல, அவன் வந்து உன் ஃப்ரெண்ட் கௌசல்யாவை லவ் பண்றானா? ஐயோ, ரெண்டும் ஒண்ணே தானே? ரெண்டும் ஒண்ணா? ஆமா. மா, உனக்கு டூ மச்சா இருக்குமா பிரெயின்? பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா? குத்தி கிழிச்சிடுதுமா? ஆள தாங்க முடியலமா? என்ன ஃபீலிங்? ரிலாக்ஸ்,
ஓகே ஓகே ஆமா, அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல லவ் பண்ணி ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க லவ், ஆச்சரியமா இருக்குல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? மனசு ஒத்து போச்சுனா சிந்தனை ஒரே மாதிரி தான இருக்கும். அப்போ மனசு ஒத்து போச்சுனா சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்ல? இப்போ என் மனசு ஒண்ணு நினைச்சேன், அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு, வாய்மையே வெல்லும். பரவாயில்ல சொல்லு. அதான் அதே தான். அது வந்து லிப்ஸ்டிக் தானே? லிப்ஸ்டிக்கா? இந்த லிப்ல போடுவாங்களே அதுவா? முத்தமா? நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. இது பாருங்க, யாராவது வாங்களே, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க. தனியா ஒரு ஆம்பளை பார்க்க போட்டு வந்து லிப் லிப் கிஸ் எல்லாம் கேக்குறாங்க. என்ன காப்பாத்து காப்பாத்து, சும்மா இருங்க ப்ளீஸ். வாயை முறுத்துக்கும் கையா. ஹலோ கௌசல்யா, நீ எப்படி அருணை லவ் பண்றியோ அதே மாதிரி அருணும் உன்னை லவ் பண்றாரா? ஏய், நீ கௌசல்யா லவ் பண்ற மாதிரி கௌசல்யா உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டாளாடா. இஸ் இட் யா யா? இல்லடா, என் கௌசல்யா. ஒரு கண்ணின் மலையிலே காதல் விழுந்ததே ஏன் 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 நினைக்கையிலே நினைப்பவளே ரகசியமாய் அழைப்பவளே முடியாதது, அதுதான் காதலா? உலகத்தில் காதல் கோலம் கண்ணில் தெரியாதது, அதுதான் காதலா? உன்மீது வெயில் பட்டால் உள்ளம் சுடுகின்றதே, அதுதான் காதலா? கையிலே நினைப்பவளே
ரகசியமாய் அழைப்பவளே அன்பிலே நான் கலந்தேன் மறுமுறை தான் சார் போஸ்ட் வாடா போஸ்ட்மேன் இந்தாப்பா கௌசல்யா உனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கா ரியலி பிரிச்சு பாடுறாடே என்ன ப்ராப்ளம் ராவுகாலமா இல்லடா பார்க்காமலே இதுக்குள்ள லவ் வந்துருச்சு அப்படி பார்த்தா அவளை லைவா பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எப்போ அந்த லைவ் ப்ரோக்ராம் வச்சுக்க போறேன் வர பிப்ரவரி 14 தேதி லவர்ஸ் டே அன்னைக்கு தான் கௌசல்யாவை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்பதான் அந்த சந்திப்பு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்டா இன்ட்ரஸ்ட்லாம் இருக்கும் எங்க சந்திக்கிறது முடிவு பண்ணிட்டியா இருடா ஏன் அவசரப்படுற அவசரப்படாம லவர்ஸ் டே இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு அது எப்படி உனக்கு தெரியும் அது வந்து நானும் கவிதாவும் அன்னைக்கு தான் லவர்ஸ் டே கேக் வெட்டாம கொண்டாடலாம்னு இருக்கோம் டேய் பயங்கர கில்லாடிடா நீ அது ஏன் கிள்ளிட்டு சொல்ற கில்லாடினு ஹலோ எஸ் சார் சொல்லுங்க சார் ஓகே சார் கிளம்புறேன் சார் இன்னைக்கே ஓகே அருண் என்னாச்சுரா எலெக்ஷன் வரதுனால கோயம்புத்தூர்ல கலவரத்தை உண்டு பண்றதுக்காக ஒவ்வொரு விஐபி ஏரியாலையும் பாம்பு வைக்க போறதா மிரட்டல் வந்திருக்கா என்ன உடனே கிளம்ப சொல்லி ஆபீஸ்ல இருந்து போன் இப்ப என்ன பண்றது சரி நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாம கோயம்புத்தூர் போ அங்க காந்தி பார்க்கும் இடம் இருக்கு லவ்ஸ் அதிகமா மீட் பண்ற இடம் அந்த இடத்துல நீயும் கௌசல்யா மீட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் குட் ஐடியாடா ஆனா இதை கௌசல்யாவுக்கு தெரியப்படுத்தணுமே எப்படி இது என்ன நோக்கியா தானே கனெக்டிங் பீப்புள் விடு நான் கனெக்ட் பண்றேன் ஓகேடா நீ கௌசல்யிட்ட பேசிட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லிட்டு வரேன் சீக்கிரம் ஹலோ கௌசல்யா இருக்காங்களா ஓ ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்களா ஹாஸ்டல் நம்பர் என்னங்க ஓகே தேங்க்யூ என்னச்சு என்னச்சு அவங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டா ஹலோ ஹலோ ஹாஸ்டலுங்களா ஆ கௌசல்யா இருக்காங்களா கோயிலுக்கு போயிட்டாங்களா கோயில் நம்பர் ஓ கோயிலுக்கு தான் நம்பர் இருக்காதோ தேங்க்ஸ் அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்களா இப்போ என்ன பண்றது நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற செல்ல கொடுத்து காண்டாக்ட் பண்ண சொல்லு செல்ல அங்க கொடுத்து எப்படி காண்டாக்ட் பண்றது செல் நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ண சொல்ல வேண்டியதானே நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற ஹலோ ஆ மேடம் கௌசல்யா வந்தாங்கன்னா நான் ஒரு செல் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ண சொல்றீங்களா நோட் பண்ணிக்கிறீங்களா பேனா வேணுமா பேனா அங்கே இருக்கா இருக்கான் 098400309 நைட் இல்லை 99 ஆ ஓகே தேங்க்யூ சார் அந்த கார் தான் சார் இது வேற ஹை வோல்டேஜ் பாமா இருக்கு இன்னும் 10 நிமிஷத்துல இந்த பாமா இங்க இருந்து டிஸ்மிஸ் பண்ணியாகணும் இல்லனா இந்த டோட்டல் ஏரியாவை காலி ஆயிடும் சார் இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ரிமோட் ஏரியா இருக்கு சார் கார் அங்க கொண்டு போயிடலாம் சார் ஓகே கம் ஆன் பாய்ஸ் எஸ் சார் Thank you.
எஸ் எப்படியாவது என் ஃப்ரெண்ட் அருணை காப்பாத்துங்க டாக்டர். அவனுக்காக நான் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். சாரி மிஸ்டர், எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு. இனிமே அவர் உயிர் பழிப்பாரான்னு 3 hours கழிச்சா சொல்ல முடியும். காட் இஸ் கிரேட். அருண், அருண், நான் அன்பு வந்திருக்கண்டா. அருண், அருண், அன்பு வந்திருக்க, அன்பு வந்திருக்க, கண்ணு திறந்து பாடுறா. அருண், வந்து வந்து சொல்றா. ஒரே ஒரு முறை பார்க்கணும்டா. என் கடைசி ஆசை நிறைவேற்றி வைப்பேடா அன்பு. நிச்சயமா. நீங்க தானே கௌசல்யா? அருண் வரலையா? அருண் வரல, உங்களை தான் கூட்டு வர சொன்ன. சீக்கிரம் வாங்க. மாமா, மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அவரை விட்டுருங்க மாமா. இத்தனை வருஷமா உனக்காக நான் காத்துட்டு இருக்கும் போது இவன் எப்படி உன்னை காதலிக்கலாம்? ஐயோ, நான் லவ் பண்றது இவரல்ல மாமா, இவரோட ஃப்ரெண்ட் அருண். ஓஹோ, உங்க காதலுக்கு தூது வந்த மாமா பையன் இவன் தானா? அப்ப இவனை கண்டிப்பா உதைக்க வேண்டியதுதான். கட்டிக்க போறவன் நான் இருக்கும்போது கண்ட நாயெல்லாம் என் கௌசல்யா மேல ஆசைப்படக்கூடாதுன்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லு. சார் ப்ளீஸ் சார், என் ஃப்ரெண்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கான் சார். அவன் சாகரத்துக்குள்ள ஒரே ஒரு தடவை உயிரா நினைக்கிற கௌசல்யாவை பார்க்கணும் ஆசைப்படுறான் சார். சார் ஒரு 10 நிமிஷம் சார், கௌசல்யா உங்களை அனுப்பி வைங்க சார். ஏய், என் கௌசல்யாவ என்னையே அவங்க கிட்ட கூட்டி கொடுக்க சொல்றியா? ஏய், உன் ஃப்ரெண்ட் உயிரோட இருந்தா என்ன, செத்தா முடியாது. அன்பு,
சீக்கிரம் கௌசல்யாவை கூட்டிட்டு வந்து அவன் முகத்தை என் பையனுக்கு காட்டுப்பா. அவன் நிம்மதியா போய் சேரட்டும். கூட்டு வாப்பா, கூட்டிட்டு வா. போப்பா அன்பு. அன்பு, ஏன் எல்லாரும் என்ன கௌசல்யா கௌசல்யான்னு கூப்பிட்டு இருக்காங்க? இங்க எல்லாரும் கௌசல்யாவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனக்காக ஒரு 5 நிமிஷம் நீ கௌசல்யாவை நடிக்கணும். என்ன சொல்றீங்க? என் நண்பனோட கடைசி ஆசை நிறைவேத்து. இதை தவிர வர வழி தெரியல. முடியாத மட்டும் மறுத்துறாது. தெய்வம் மாதிரி வந்திருக்கேம்மா. மாமா, என் மகனை பாரு. உன் முகத்தை ஒரே ஒரு தடவை பார்த்தா அவன் நிம்மதியா போய் சேர்ந்துடுவான். மாமா. அருண், அருண், கௌசல்யா வந்திருக்காங்க. கௌசல்யா, மை காட்,
மிஸ்டர் அருண், இட்ஸ் எ மிராக்கிள், யூ ஆர் ஆல் ரைட். எஸ், ஐ அம் ஆல் ரைட் டாக்டர். இனிமே எனக்கு ஒன்றாகுது டாக்டர், எனக்கு ஒன்றாவல. ஐ அம் ஆல் ரைட் டாக்டர். உடம்பெல்லாம் புது ரத்தம் ஊர்ற மாதிரி இருக்கு டாக்டர். என் கௌசல்யா என்னை காப்பாத்திட்டா டாக்டர், என் கௌசல்யா என்னை காப்பாத்திட்டா டாக்டர். அம்மா, என் கௌசல்யா, அம்மா என் கௌசல்யா. நீ என் புள்ள உயிரை மட்டும் காப்பாத்தல, எங்க எல்லாருடைய உயிரையும் காப்பாத்திட்ட. இனிமே எங்க வீட்டு மருமக மட்டும் இல்ல, எங்க வீட்டு குலதெய்வமே நீதா, குலதெய்வமே நீதா அம்மா. அருண் உங்களுக்கு உயிர் நண்பரா இருக்கலாம், ஆனா நான் எப்படிங்க கௌசல்யாவை நடிக்க முடியும்? அதுவும் எத்தனை நாளைக்கு? என்னால முடியாதுங்க. இங்க பாருங்க, ஒரே நாள்ல என்னெல்லாம் நடந்து போச்சுன்னு பத்திரிக்கைக்காரங்க வேற போட்டோ எடுத்துட்டாங்க. நாளைக்கு நான் தான் கௌசல்யான்னு ஊரே நம்பிடும். அதை பத்தி கூட நான் கவலைப்படல. அருணுக்கு எப்படி தெரிய வைக்கிறது நான் கௌசல்யா இல்லைன்னு? இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட் உயிர் பிழைச்சிட்டான், அது மட்டும்தான் சந்தோஷமா இருக்கு. எனக்கே தெரியல என்ன பண்ண போறேன்னு. நீங்க எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம், அது அடுத்த நிமிஷமா இருந்தாலும் சரி, கௌசல்யா அருண் முன்னாடி கூட்டிட்டு நிக்க வைங்க ப்ளீஸ். நிச்சயமா, நான் நாளைக்கே திருச்சிக்கு போய் எப்படியாவது கௌசல்யா கூட்டு வந்து அருண் முன்னாடி நிக்க வைக்கிறேன். அது வரைக்கும் கௌசல்யாவா என்னம்மா அப்படி பாக்குற? எங்க வீட்டுக்கு மருமகளா வர போற பொண்ணு மணி, வலது கால் எடுத்து வச்சு உள்ளவம்மா. மறக்கண்டி, நீ அவனை மறக்கணும். என் பிள்ளை உன் மேல உசுரையே வச்சிருக்கண்டி. எதுவா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா கிட்ட நேரடியா பேசினதா என்னால ஒரு முடிவுக்கே வர முடியும். அதெல்லாம் முடியாது. இனிமே உன் முடிவை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீ என் பிள்ளைய தாண்டி கட்டிக்கணும். நிறுத்துமா, கௌசல்யா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஹலோ, எஸ் எம் டிராவல்ஸா? சிங்கப்பூர் போக ரெண்டு டிக்கெட் வேணும். என்ன, நாளைக்கா? இல்ல இன்னைக்கே வேணும். ஓகே. கௌசல்யா கிளம்பு. மரியாதையா இங்கிருந்து போயிடு. முடியாதுங்க, கௌசல்யாவை பார்க்காம நான் இங்க போக மாட்டேன். என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, அடிச்சு துரத்துங்கடா. டேய், சொல்லிட்டு இருக்காங்களா, போடா. கௌசல்யாவை பார்க்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். டேய், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, போட்ட. வேணாம், வேணாண்டா. சண்டை போடுறதுக்காக நான் இங்க வரல.
கௌசல்யாவை அருணோட சேர்த்து வைக்கிறது தான் வந்திருக்கேன். அது நடக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன். கௌசல்யா, இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஒரு அழகு தேவதையே எனக்கு மனைவியா வரப்போறத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கௌசல்யா, I love you. ஐயோ, என்னாச்சு? விரல்ல இருந்து ரத்தம் வருது. என்ன பண்ண கௌசல்யா? அது ஒண்ணு இல்ல. தம்பி, கௌசல்யா காலையில இந்த லெட்டர் என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு. பெரியவங்க இருந்தனால கொடுக்க முடியல. இந்தாங்க தம்பி லெட்டர். ரொம்ப நன்றிங்க. கௌசல்யா பாத்தீங்களா? சொல்றேன். பாசமுள்ள கவிதாவுக்கு இந்த லெட்டர் உன் கைக்கு கிடைக்கும் போது நான் சிங்கப்பூர்ல இருப்பேன். எங்க காதலை எடுத்து சொல்லி அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கத்தான் நானும் சிங்கப்பூர் போறேன். கண்டிப்பா 10 நாள்ல நல்ல செய்தியோட திரும்பி வருவேன். வந்ததும் நான் உனக்கு போன் பண்றேன். பாசத்துடன் கௌசல்யா. ஆமா அன்பு, அன்னைக்கு கோயம்புத்தூருக்கு கவிதா வந்திருந்தாங்களா? ம், வந்தாங்க. சே, இந்த தடவையும் என்னால் அவங்கள பார்க்க முடியாமல் போயிடுச்சு. லவர்ஸ் டே ஜாலியாக கொண்டாடலாம் நினச்சி உங்கள் ஆள் வந்திருப்பாங்க. டேய், சாரிடா, என்னால் உங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமும் கெட்டு போச்சுல்ல. சச்சே, அப்படிலாம் ஒன்றுடா. உனக்கு உடம்பு குணமாகிற தவிர எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்லை. தேர் பார், எனக்கு டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு, நான் கிளம்புறேன்னு. அன்பு, நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் ஒரே நாளில் ஒரே மேடையில் தான் நடத்துகிறோம். அதை விடுறா, முதல்ல உடம்பு குணமாட்டும். என்னடா அதை விடுறான்னு அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன்? டேய், நீ இல்லைன்னா உன் கவிதா இல்லை. உன் கவிதா இல்லைன்னா என் கௌசல்யா இல்லை. என் கௌசல்யா இல்லைன்னா நானே இல்லைடா. என்னங்க அது, கௌசல்யா 10 நாள் கழிச்சு தான் வருவேன்னு லெட்டரில் எழுதியிருக்கான். அது வரைக்கும் எப்படிங்க என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியும்? இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என் மேலே வச்சிருக்கிற அன்பு பாசத்தை பார்க்கும்போது எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு என் மனசு தவிக்குதுங்க. நான் வேற திருச்சியில் இருக்கிற கௌசல்யாவை பார்த்துட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன்னு அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ 2 நாள் முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போல நான் எப்படி? எங்கள் அப்பா சும்மாவே இருக்க மாட்டார். ஒன்றை காணோன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை பெருசாயிடுங்க. என்னங்க பேசாமல் இருக்கீங்க? எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உன்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிக்க வச்சதுக்காக என்ன மன்னிச்சிரு கவிதா. ஐயோ, என்னங்க நீங்க ஓவோட சேர்ந்து நாரும் மணக்கும் சொல்ற மாதிரி நான் உங்க கூட சேர்ந்து ஒரு ஜீவன் உயிர் பழிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னும் 10 நாள் கழிச்சு கௌசல்யா வந்து என் முன்னாடி டானு நிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. ஆனா அதுக்குள்ள என் அப்பா அம்மாவால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றேன். கௌசல்யா சொல்றதுல நியாயம் இருக்கு. ஒரு வயசுக்கு வந்த பொண்ண தனியா விட்டு எந்த தாய் தகப்பன் தான் சும்மா இருப்பாங்க? நீ சும்மா இருப்பியா? இதுக்கு தான் ஒரு பொன் குழந்தைய பெற்றிருந்தா உனக்கு அருமை தெரியும். நான் எவ்வளவு முறை கேட்டா நீ தான் வேணான்ட்ட. சரி, அதை விட, நம்ம பிரச்சனை நம்ம பேசிக்கலாம். நீ கிளம்புமா கௌசல். சார், மீட்டருக்கு மேல எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க சார்.
இனிமேல் கேஸில் ஓட்டு வண்டியா, பெட்ரோலில் ஓட்டாத. அடே எங்க அப்பா, எவ்வளோ பெரிய வீடுடா, ரெண்டு கிரவுண்டில் கட்டிருப்பான் போல இருக்க. கர்த்தரே இதை காப்பாத்திடாப்பா. அடியே நல்லா பார்த்துக்க, இது நம்ம வீடுடி. நம்ம பொண்ணுக்கு மட்டும் புகுந்த வீடு இல்லை, நமக்கும் புகுந்த வீடு தான். என்ன சொல்றீங்க? வலது காலை எடுத்து வச்சு வாடி. அப்பா அம்மா நீங்க என்னம்மா ஆச்சரியப்படுற? பேப்பர்ல மாப்பிள்ள போட்டோம், உன் போட்டோம் பார்த்தோம், நேரம் இங்க வந்து இறங்கிட்டோம். நீ இந்த அருண் பையனை விரும்புறத எங்களை விட்டுடு, இந்த ஊருக்கே தெரியுற மாதிரி பண்ண பாரு. அதுதான் புத்திசாலித்தனம். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அப்பா கௌசல்யா பொண்ணையா, யாருமா இவங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது வந்து என் அப்பா அம்மா அது என் தங்கச்சி. ஹலோ மிஸ்டர் மணி, ஷீ இஸ் மை வைஃப் லில்லி, அலைஸ் லல்லி, ஷீ இஸ் மை செகண்ட் டாட்டர். மூணாவதுக்கு ட்ரை பண்ண, ஒர்க் அவுட் ஆகல. உங்களுக்கு அதே பிரச்சனை தானே? உலகம் பூரா தான் பிரச்சனை. கிளாட் டு சீ யூ. வாங்க உள்ள வாங்க. இஷ்யூ பிரச்சனை தான். கள்ளி போமா. அப்பா நம்ம வீட் ஆயிடுச்சு. அம்மா மாப்ளை மாப்ளை மாப்ளை, ஹலோ மாப்ளை. நீங்க நந்தா கௌசலுடைய ஃாதர் மிஸ்டர் மணி. ஹலோ, ஹவ் டு யூ, காட் பிளஸ் யூ. வாங்க வாங்க உட்காருங்க. எஸ் தேங்க் யூ. ஓ உங்க முட்டியோ, ஐ அம் சாரி. என்னாச்சு மாமா? உங்களுக்கு இப்படி ஆயி போயிடுச்சுன்னு உடம்பு பதறி போயிடுச்சு மாப்பிள. ஐயோ மாமா, எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தமா? மாமா நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறதா? சிங்கப்பூரா? சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் சின்ன ஊரு. ஓ எப்போ உங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டணும். குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டேன். உங்க உடம்பு குணமானவனதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ எனக்கு உடம்பு குணமாயிடுச்சுன்னா கௌசல்யா கூட்டு போயிடுவீங்களா? நான் அவ்வளவு சீக்கிரம் போயிடுவேனா? உங்களுக்கும் கௌசல்யாக்கு கல்யாணம் பண்ணி அந்த கண்கொள்ளா காட்சி பார்த்துட்டு அப்புறம் போலாமா போகலாமான்னு முடிவு பண்ணுவேன். அப்பாடா மாப்பிள்ளோட பேசணும்னுதான் நிம்மதியா இருக்கு. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. வீணா மனக்கோட்டை கட்டாதீங்க. நீ என்னமா மனக்கோட்டை காதல் கோட்டைன்னு சினிமா பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பா தயவு செஞ்சு அம்மாவையும் தங்கச்சி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் என்ன நடந்ததுன்னு அப்புறமா வந்து சொல்றேன். ஐயே நீ ஒன்னும் சொல்ல வேணா. கடவுள் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான், அதை நான் மிஸ் பண்ண தயாரா இல்லை. வேணாப்பா தப்பு கணக்கு போடாதீங்க. இன்னும் பத்து நாளுக்கு அப்புறம் நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வரலங்கறதோ நான் கௌசல்யா இல்லங்கறதோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு போயிடுங்கப்பா. தெரியாதுமா, தெரிய விட மாட்டேன். நீ தான் இந்த வீட்டு மருமகன், நான் எப்பயோ டிசைட் பண்ணிட்டேன். நான் ஆசைப்படுறது நடக்கிற வரைக்கும் நீ இல்லம்மா. அந்த பரமபிதாவே வந்து சொன்னா கூட இந்த வீட்டை விட்டு காலி பண்றதா நான் இல்ல. ஏமா என்னாச்சு, நீ மட்டும் தனியா வந்திருக்க? என்னம்மா ப்ராப்ளம்? என்னன்னா அது என்னம்மா? இது என்ன? இது அருணோட போட்டோ போட்டு கவிதாவோட போட்டோ போட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா எழுதிருக்காங்க. ஆமாமா, அது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சேன். கடைசியில அது வந்து பாக்யா வரைக்கும் வந்திருக்கு. எல்லா பத்திரிக்கையில வந்திருக்கு. அதுல என்னமா தப்பு? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அதான் போட்டோ அதுல வந்திருக்கு. என்ன என்கிட்டயே போய் சொல்ற? கவிதா உங்களை லவ் பண்றதா முத முத என்கிட்ட தான் சொன்னாங்க. இப்பவாவது சொல்லனா என்ன நடந்துச்சு? எந்த பிரச்சனை வந்தாலும் கவிதாவை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். சத்தியம் சத்தியம் பண்ணனா மரியாதை சொல்லிடுவேன்.
நீங்க எல்லாம் ஆம்பளை இல்லடா. ரோட்ல ஒரு பொண்ணோட செயின் அத்திட்டு இருக்கான், வேடிக்கை பாக்குறடா வேடிக்கை. இவங்க கிட்ட என்னென்ன பேச்சு? நீங்க போய் காப்பாத்துங்க, நான் சில்ல எடுத்து எல்லாத்தையும் பேப்பர்ல கொடுத்துறேன். கரெக்ட். இந்த வந்து உங்க சமோசா செய்ய மரியாதையா சொல்றேன். கண்ணிட்டு ஏண்டா யாரு கிட்ட ரோட்ல பொம்பளை புள்ள செயின் ஆக்குறீங்க? இப்படி ஊதாம்பணியில போட்டா ரவுடி நிலப்பாங்க. என்ன இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன நடந்துட்டு இருக்கு? ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங் ஷூட்டிங்கா? அம்மாடி, அப்ப நீங்க யாரு? நீங்க தான் இந்த படத்துக்கு டைரக்டர். டைரக்டர் சார் யாரு தெரியுமா? யாரு? காமெடி நடிகர் மயில்சாமி. இது மயில்சாமியா? அம்மையா விளக்க என்ன? நடிகர் மயில்சாமியா? அட ஆமையா, உன் நடிப்பை நான் படத்துல பார்த்துட்டு என்ன பிரமாதம். சார் ஒரே ஒரு ஆட்டோகிராப் போடுங்க சார். ஆட்டோகிராப்? என்ன கேட்ட? ஆட்டோகிராப். ஏண்டா ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு ஆட்டோகிராப்பா கேக்குற? நீ தான் மயில்சாமி அடிச்சு ஊரு புறா சொல்லி கேட்டதுக்கா? ஐயோ கௌசல்யா, அந்த டிரால ஒரு டைரி இருக்கு, கொஞ்சம் இட. இன்னைக்கு தேதி என்ன? ஒண்ணு. ஒண்ணாம் தேதி பக்கத்து திருப்ப. கொஞ்சம் படியே. நான் படி. இன்று வெள்ளிக்கிழமை, சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு காலையில் எழுந்ததும் கௌசல்யா முகத்தில் விழிப்பது. கௌசல்யா குளித்து முடித்த ஈரத்தலையுடன் கண்ணாடி முன் நின்று ஒட்டு வைக்கும் அழகை ரசிப்பது. முடிந்தால் கௌசல்யாவிற்கு முத்தம் கொடுப்பது. ஏன் நிறுத்திட்ட? மேல படிய. இல்லை என்றால் கௌசல்யாவிடமிருந்து மொத்தம் பெறுவது. கௌசல்யா, நீ தூரத்தில் இருக்கும்பொழுது மனசை திறந்து என்னென்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னமோ செய்யணும்னு கூட தோணுது. ஆனா உன் முகத்தை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போயிடுது. அதான் அந்த டைரியில எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். எழுதுன எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. நீ கொடுக்க போற முத்தத்தை தவிர கமான் கௌசல்யா, கமான். அங்கிள்க்கு சீக்கிரமா முத்தம் கொடுங்க, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. டேய், நீ நடங்க பண்ணிட்டு இருக்க? பள்ளிக்கூடம் போற பையன் ஆசைப்பட்டு கேக்குறான், சமந்தா ஸ்கூலுக்கு போயிருவான். சித்தப்பாவுக்கா? என்ன நேற்று ராத்திரி நீ கொடுத்தியா அந்த ஈரம் காயல வழியுது. போங்க.
என்ன சம்மந்தி, தங்கச்சி வெக்கப்பட்டு போகுது அப்படி என்ன செஞ்சீங்க பையன் இருக்கும்போது? அது இப்ப செஞ்சதுல எப்போ செஞ்சது? உங்க பொண்ணு செய்யறதா சரியில்லை. என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், உடம்பு சுகம் இல்லாம படுத்து ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுன்னு கேட்டிருக்கான். கொடுத்தா என்ன, குறைஞ்சா போயிடும். அவ்வளவுதானே, சிம்பிள் மேட்டர். ஏமா, ஃபாரின்ல எல்லாம் காவலர்கள் 24 மணி நேரம் 48 மணி நேரம் கண்டினியூஸா உதடுவிங்கிற அளவுக்கு முத்தம் கொடுத்து கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் பண்றாங்க. நீ என்னடானா சிம்பிளா ஒரு முத்தம் கொடுக்க இவ்வளவு யோசிக்கிறியே? மாப்பிள்ளைக்கு நீ முத்தம் கொடுக்காம வேற யாருபா கொடுப்பா? நீ தான் கொடுக்கணும். மாட்டிக்கிட்டியா? சீக்கிரம் குடுமா. சரி, எல்லாரும் கண்ணை மூடிக்கங்க. இது நியாயமான பேச்சு. நாங்க கண்ணை மூடிக்கிறோம், நீ கூட எதுக்கும் சத்தமா கூட இல்ல, எப்ப கண்ணை திறக்கிறது தெரியாம போயிரும். நீ என்ன கண்ண என்ன காதையும் முடிக்கணும். நீ மாப்ள கண்ணை முடிக்கங்க. ஐஸ் ஆர் நாட் ஃபிட் ஃபார் கிஸ்ஸிங். சீக்கிரமா கொடுத்தாச்சா? சீக்கிரம். மாப்பிளுக்கு சந்தோஷம் தானே? கண்ணை திறக்கலாமா? கண்ணை தரேங்க. மாப்பிள இஸ் சோ ஹாப்பி. சாதாரண முத்தம் வாங்கறதுக்கு உறவு ஜன ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. நாளைக்கு மத்ததுக்கெல்லாம் மகனே கஷ்டம். என்ன கௌசல்யா, ஏமாத்திட்டிய? இல்ல. ஓஹோ, எல்லாரும் இருக்காங்கன்னு வெக்கப்பட்டுகிட்டு போட்டோக்கு மத்தம் கொடுத்தியா? ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, கண்ணா பின்னான்னு கொடுப்பேன், கண்ணமே இருக்காது. என்ன நல்ல வேளை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இன்னும் ஒரு வாரம் எப்படிதான் சமாளிக்க போறனோ தெரியல, நினைச்சாலே பயமா இருக்கு. குங்குமம். ஏண்டா, ஊரெல்லாம் கெட்ட பேர் எடுத்துட்டு அந்த சாப்பிட்டுட்டு நாயே. இவனெல்லாம் அடிச்சு கொண்ணாதமா யாத்திரை அடங்கும் நாயே. உன்னெல்லாம் பிள்ளைன்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கடா, வெக்கமா இருக்கடா, வெக்கமா இருக்கு. ஏண்டா, எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுதுரா, ஒரு நாளாவது ஒரு பொண்ணையாவது ஏறு எடுத்து பாத்துருப்பனா இல்ல தவறா பழகிருப்பனா? அம்மாவை கேட்டு பாருறா, அம்மாவை கேட்டு பாரு. அப்பேற்பட்ட எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு கல்யாணம் ஆக போற பொண்ணை பார்த்து சைட்டு அடிக்கிற சைட்டு. உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? ஒரு பொண்ணு அழகா இருந்துட்டா நண்ப கட்டிக்க போற பொண்ணா இருந்தா கூட லவ் பண்ணிடியோ? டேய், அநியாயமா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதரா? கெடுத்துடே கூட பழ நண்பனுக்கு துரோகம் பண்ணிடாதரா? விளங்க மாட்டேன். ஏப்பா, அப்பா சொன்னது உண்மையா? அப்பா அடிச்சதை விட நீ கேக்குறதாம ரொம்ப வலிக்குது. ஏன்னா என் அன்பு அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். தப்பானவங்க பேச்சை கேட்டுட்டு அப்பா தான் புத்தி கெட்டதாம நடந்துகிட்டாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அதாம்மா உண்மை. நீ எப்ப இங்க நிக்கிற? உன்ன ஒரு நாள் பாக்கலன்னா அருண் துடிச்சு போயிடறா. நீயும் போ. தம்பி 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 இங்க வா. தம்பிக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவர் பாட்டு வேலை செய்வார்ல? வேலையா? அவர் எதுக்கு வேலை செய்யணும்? பாருங்க, இந்த வீட்டுல அருண் வேற, அன்பு வேற, இல்ல இவரு என் பிள்ளை மாதிரிதான். இப்போப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஈ வாய்க்குள்ள போயிடுச்சு. வாயில பாத்தீங்களா, ஒரு நிமிஷத்துல எப்படி அன்பை காட்டினார் பாத்தீங்களா? காட்டுவார். கண்ணாடியில முகத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. Thank you.
அருண், 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 என்னாச்சு அருண்? சொல்ல அருண், என்னாச்சு உனக்கு? அன்பு, என் முகத்தை பாருங்க, எப்படி இருந்த முகம்டா இது, இப்ப பாரு எவ்வளவு அசிங்கமா இருக்கு. என்னடா அருண், சின்ன புள்ள தானம்மா, நீ அசிங்கமா இருக்கன்னு எவன்டா சொன்னா? அப்படி எவன் சொன்னாலும் அவன் குருடனா தான் இருப்பான். நீ எனக்கு ஆறுதல் சொல்றியாடா? என் முகத்தை என்னாலேயே பார்த்து ஜீரணிக்க முடியலையே. கௌசல்யா எப்படிடா பாப்பா? ஒருவேளை கௌசல்யா இதை எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காளோ? சச்ச, கௌசல்யா அப்படிலாம் நினைக்க மாட்டா. மாட்டாங்கடா. இல்லடா, எனக்கு இப்ப தாண்டா புரியுது. அன்னைக்கு நான் முத்தம் கேட்டப்போ எனக்கு முத்தம் கொடுக்கலடா. உனக்கு உனக்கு தெரியாது, என் போட்டோவுக்கு தான் கொடுத்த. என் முகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு, நான் அசிங்கமா தானே இருக்கேன்? சொல்லு கௌசல்யா, நான் அசிங்கமா தானே இருக்கேன்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க நல்லதா இருக்கீங்க. நீ பொய் சொல்ற, எனக்காக நீ பொய் சொல்ற கௌசல்யா. இல்ல கௌசல்யா, எல்லா பொண்ணுகளுமே தனக்கு வரப்போற புருஷன் நல்லவனா, அழகானவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீயும் அப்படிதான் ஆசைப்பட்டிருப்ப. ஆனா இப்போ நான் அசிங்கமா இருக்கேன்னு என்னை விட்டுட்டு போயிடாத கௌசல்யா. உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். சொல்லு கௌசல்யா, நீ என்னை விட்டுட்டு போக மாட்டியே? என் வாழ்க்கையே நீதான் கௌசல்யா. நீ மட்டும் என்ன விட்டுட்டு போயிட்டீன்னா நான் செத்தே போயிடுவேன். என்ன இந்த உயிர் நீ போட்ட பிச்சை? சொல்லு கௌசல்யா, என்னை விட்டு போக மாட்டியே? சொல்லு கௌசல்யா. சொல்லு கௌசல்யா. பாருங்க வயசான கிழவி வெயில்ல நடந்து போகுதுன்னு. ஆமாடா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அண்ணே, இந்த இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தா அந்த கிழவிய தன் கார்ல ஏத்திட்டு அவங்க வீட்டு வாசலே விட்டு போயிருப்பேன்னு. நான் அவருடைய சிஷியன் தான்டா, அவருடைய துண்டன அப்ப செய்யணும் அவ்வளவுதானே? அத சரி தான் பாருப்ப. டிரைவர், அந்த கிழவிய மறிச்ச வண்டி நிப்பாட்டு. தாத்தா, தாத்தா, என்ன பத்தா? ஆத்தா, நில்லுமா, நில்லுதா, தாத்தா, இப்படி வேகாத வெயில கால கூட செருப்பு இல்லாம தள்ளாடி போறியே, ஏன் பஸ்ல லிஸ்ட்ல போகலாதா? பஸ்ல போடலாம், ஏத்த மாட்டேன்றாங்க ராசா. சரி, உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நானே ஆட்டோல கொண்டு இறக்கி விடுறேன். போற வழியில அங்க செக்கு போஸ்ட் இருக்கு. செக்கு அத தாண்டி விட்டேன்னா நான் போயிருவேன். நீ வரவேணா ராசா? அப்படியா? பக்கத்துல தான் ரைட். வா போவோம். அண்ணே ஒரு நிமிஷம், ஒரு போட்டோ, ஒரு போட்டோ. அப்படியே அடிச்சிடுங்க, அடிச்சிங்க. ஆ, ரெடி. ஆ, போலாமா? போலாம். இந்த கூடிய போடா, கூடுங்க, கூடிய கூடிய வண்டியில வாடா. ஆ, ஆத்தா, வந்து திரும்ப திரும்ப, நீ பயப்படாத. பயா வாங்க, வாங்க. அந்த வீட்டுக்கார மாதிரியே சொல்றடா ஐயா. என்ன கொஞ்சம் சாரி, ஆந்திரா பாக்கியம் சார். சார்,
சிங்கப்பூர்ல இருந்து நல்ல செய்தியோடு திரும்பி வருவேன். வந்த உடனே நான் உனக்கு நீங்க எப்ப வந்தீங்க? நான் காலையில வந்துட்டேன். வாமா கவிதா, பாபா அம்பி யாரு? இவர்தான் என்ன கட்டிக்க போறவரு. உன் ஃப்ரெண்ட் கௌசல்யா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததா ஃபோன் வந்ததான்னு காத்தால இருந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கார். கௌசல்யா பண்ண போற ஃபோன்ல தான் எங்க வாழ்க்கை இருக்கு. கொஞ்சம் மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா ஃபோன் வந்தது சொல்றேன். பிரதர் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு பிரதர்? அண்ணி வேற பக்கத்துல கல்யாணம் ஆச்சா பிரதர்? இல்ல இன்னும் ஆகல. இன்னுமா லவ் பண்ணி இருக்கீங்க? காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க பிரதர். பிரதர் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பிரதர். பிரதர் நீ இன்னும் என் பொண்டாட்டிய பாக்கலல்ல? இல்ல அங்க பாரு. என்னப்பா அது, நீ செய்யற வேலையை உன் பொண்டாட்டியும் செய்ய விட்ட? போட்டி அதிகமாச்சு பிரதர். கவிதா, 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 கவிதான்னு கூப்பிடுறேன். என்னாச்சு? எல்லாரும் கௌசல்யா கௌசல்யான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு கவிதாங்கிற பேரே எனக்கு மறந்து போச்சு. என்னங்க இது, கௌசல்யான்னு போனே பண்ணல. ஹலோ மிஸ்டர், ஹலோ எங்க ஓட பாக்குற? என்னையா பிடிக்கிறீங்க? டிக்கெட் அடியா? டிக்கெட் எடுக்காம ஓசில டிராவல் பண்ணு பாக்குறியா? காத்திரியா? யோ கையடியா? நீ டிக்கெட் எடு, கையெடுக்கிற. கை எடுத்தாதான் டிக்கெட் எடுக்க முடியும். டிக்கெட் அடியா? கை எடுத்தாதான் டிக்கெட் எடுக்க முடியும். இந்த பாரு உன் டிக்கெட். சாரி சார். இந்தா உன் டிக்கெட். என் வாழ்க்கையோட என் விளையாடு. சொல்லுங்க சார். சார் இப்போ சார். ஓகே சார். ஏய் என்னடா? ஒண்ணு இல்லடா. ஏய் ஏதோ சீரியஸான விஷயம், நீ ஹெசிடேட் பண்ற. நீ முதல்ல கிளம்பு. நீ போ, நான் பாத்துக்கறேன். இல்லடா ஒண்ணு, நீ போடா. கௌசல்யா நீ இருந்த அன்ப பாத்துக்க, நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். என்ன மாப்ள நீங்க வேற, நான் எதுக்கு இருக்க? நான் பாத்துக்கறேன். இல்லங்கள், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? கௌசல்யா பாத்துக்குவா. நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் வேற, அன்பு வேற இல்ல. இங்க இருந்து எல்லாத்தையும் கௌசல்யா பாத்துக்குவா. நீ கிளம்புங்க. அன்பு, ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீ நானும் கவிதாவை பார்க்க போறோம். அவங்க அப்பா அம்மா கிட்ட உங்க கல்யாணத்தை பத்தி பேச போறோம். கவிதா அதுக்கப்புறம் வீடு பூட்டிருக்கு, கவிதா ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லி சமாளிக்காத. இல்ல நான் அப்படி சமாளிக்க மாட்டேன், நீ கிளம்பு போ. அப்ள கவிதான்னு சொன்னீங்களா? அது யாரு? அது அன்பு காதலிக்கிற பொண்ணு இல்ல கௌசல்யா? கௌசல்யா அண்ணனை பத்திரமா பாத்துக்கம்மா. அண்ணனை
வரட்டா மகனே. வரேங்க கௌசல்யா. கல்யாணம் நிச்சயதார்த்தம் பேசிட்டு இருக்காங்க, கௌசல்யாவும் வரல, கௌசல்யா கிட்ட இருந்து போனும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் கௌசல்யாவோட மாமன்காரனை பார்த்தேன். அப்படின்னா கௌசல்யாவும் சென்னையில தான் இருக்கான்னு அர்த்தம். அப்படியா? ஆமா, அந்த மாமன்காரனுடைய கார் நம்பர் வச்சு நான் எப்படி கௌசல்யாவை கண்டுபிடிச்சிருவேன். எனக்காக ஒரே ஒரு நாள் பொறுமையா இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நம்ம கல்யாணம், அருண் கௌசல்யா கல்யாணம் ஒன்னா நடக்கும்னு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாங்க. இது என்ன கை? அது அங்கேதான் இருக்கணுமா? ஏன் எங்க வேணாலும் இருக்கலாமே. இப்போ கை அங்கே இருக்கணுமா? இல்ல எங்க வேணாலும் இருக்கலாமே. பழையபடி கொண்டு வாங்க. சாரல் பேசும் சகியே, முக்கியமான விஷயம் இது, அருணுக்கு சொல்ல வேண்டாம். அருணுக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க.
இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையா இருந்தா நம்ம வாழ்க்கை தாங்க அழிஞ்சு போயிடும். கௌசல்யா 10 நாள்ல வரத லெட்டர்ல எழுதியிருந்தா, அவள் இன்னும் வரல. அவ வந்துருவான்னு காத்திருக்கிறது நம்ம தப்புங்க. நீங்க இப்பவே திருச்சிக்கு கிளம்புங்க, போய் உடனே கௌசல்யா கூட்டிட்டு வாங்க. பிளீஸ் கிளம்புங்க பிளீஸ். போய் கௌசல்யா கூட்டிட்டு வாங்க, கிளம்புங்க அன்பு, அன்பு பிளீஸ் கிளம்புங்க. இல்ல கவிதா, அதுக்கு அவசியமே இல்ல. என்ன சொல்றீங்க? இனிமே கௌசல்யா வரமாட்டா. கௌசல்யா வரமாட்டாளா? சொல்லுங்க அன்பு, கௌசல்யா ஏன் வரமாட்டா? சொல்லுங்க அன்பு, கௌசல்யா ஏன் வரமாட்டா சொல்லுங்க. அன்னைக்கு கௌசல்யாவோட மாமங்காரனை பார்த்தேன்னு சொன்னேன். அவன் கார் நம்பரை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சு நாங்க போனேன். சிங்கப்பூர் கூட்டு போறேன்னு போய் சொல்லி கௌசல்யா வீட்டிலே அடைச்சு வச்சிருந்தான் அவங்க மாமன். போராடிட்டு இருக்கான் ஒரு பத்து நிமிஷம் கௌசல்யா என் கூட அனுப்பி வைக்கிறேன். ஆனா நீ மனசாட்சி இல்லாம இழுத்துட்டு போயிட்ட. அதான் இந்த கௌசல்யாக்கு பதிலா என் கவிதாவை கௌசல்யாவை அருண் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினேன். அவனும் தன்னோட காதலி தான் தான் முன்னாடி நிக்கிறாங்கிற சந்தோஷத்துல உயிர் பொழைச்சிட்டான். அருண் உயிர் பொழைச்சிட்டாங்கிற ஒரே சந்தோஷத்துக்காக தான் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு நானும் கவிதாவும் மனசாட்சி அடகு வச்சு போராடிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீ கௌசல்யா கூட அனுப்பிச்சு வச்சினா எங்க 4 பேருடைய வாழ்க்கைக்கும் மறுபடியும் உயிர் கிடைக்கும். எவனுக்குமே இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு மனசு வராது. ஒன்னு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்கலன்றதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. சச்சே, இதுக்கு மேலே மனசு மாறலன்னா நான் மனுஷனே இல்லை. கௌசல்யா கூட்டிட்டு கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க கௌசல்யா, கிளம்பு. தேங்க்ஸ் மாமா. இனிமே என்ன அன்பு, சந்தோஷமா உட்காருங்க, கௌசல்யா வந்துருவா. அன்பு, கௌசல்யா மேல நான் உயிரை வச்சிருக்கேன். அவளுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா சார், என் ஃப்ரெண்டு கூட உங்களை மாதிரிதான் கௌசல்யா மேல உயிரை வச்சிருக்கான். நான் போயிட்டேன் மாமா. சந்தோஷமா போயிட்டு வா. இந்த மருந்து உடனே வாங்கிட்டு வாங்க.
டிரைவர் வண்டி நிறுத்துங்க. ஏ அன்பு, அருண் என்னடா இங்க? கௌசல்யாடா, நம்ம கௌசல்யாடா, கௌசல்ய வீடா? இங்க இருக்கடா, வாடா வாடா, நான் காட்டுறேன். கௌசல்ய வீட்ல இருக்கடா, உனக்கு தெரியாத, வாடா நான் காட்டுறேன். டாக்டர் சாரி, அந்த பொண்ணை எங்களால காப்பாத்த முடியல, சாரி சார். என்னடா யாரு? டேய் அன்பு, யாரா? தெரிஞ்ச பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு. சார், இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணுங்க. சொல்ல முடியாம போச்சு. இனிமே யார்கிட்ட போய் எந்த உண்மையை சொல்ல முடியும்? முடியாது கவிதா, சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. வேணாங்க, நம்மள யாரும் நம்ப வேணாம். உங்க ஃப்ரெண்ட் யாரும் நம்புறா போதும். அவர் உங்க மேல உயிரிய வச்சிருக்காரு. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நான் யாருங்கிற உண்மை அவர்கிட்ட சொல்லி பாருங்க பிளீஸ். எப்படி முடியும்? என் மேல உயிரை வச்சிருந்தவன் இப்போ ஓமேலையும் உயிரை வச்சிருக்கானே. வாழ்க்கையை நீதான் நினைச்சிட்டு இருக்கான். மூச்சுக்கு 300 தரம் கௌசல்யா கௌசல்யான்னு உருகிட்டு இருக்கான். போய் அடப்பாவி, உன்னோட கௌசல்யா செத்துட்டான்னு உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுடுவான், நிச்சயமா உயிரை விட்டுடுவான். உங்க ஃப்ரெண்ட் பத்தி கவலைப்படுறீங்களே, நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இனிமே நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை கவிதா. நீயும் நானும் மறந்துட வேண்டியதான் எல்லாத்தையும். கவிதா, நீயும் நானும் காதலிச்சது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீ என் நண்பனோட காதலின்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். எனக்கு இந்த ஊர் உலகத்தை பத்தி கூட கவலை இல்லை. என் நண்பன் அவனோட உயிர். கௌசல்யாவை பார்க்காம அன்னைக்கு அவன் இறந்துருந்தானா அது வெறும் விபத்து. ஆனா உனக்கே தெரியும் கவிதா, அவன் பக்கத்துல நீ இருக்கும்போதுதான் அவன் சொர்க்கத்தில் இருக்கிறதாவே நினைச்சு பரவசப்படுறான். இப்போ போய் அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவன் சந்தோஷத்தை சாகடிக்கிறது நாம ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை கொலை செய்யறதுக்கு சமம். அருணை உயிரோட சாகடிச்சிட்டு நாம மட்டும் சந்தோஷமா இருந்துட முடியுமா? யோசிச்சு பாரு கவிதா, பல பேருடைய உயிரை காப்பாத்துற புனிதமான தொழில இருக்கிற
என் நண்பன் உயிரோட இருக்கணும்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கல, தப்பே இல்லை. அதை மீறி சுயநலமா நாம என்ன முடிவெடுத்தாலும் அது அது எல்லாத்தையும் பாதிக்கத்தான் செய்யும். சோ நீ நானும் நானும் நீயும் நம்ம காதல் நம்ம காதல தியாகம் பண்ணிட்டு பிரிஞ்சிட வேண்டியது. நீ என்ன மறந்துடணும். நீ என்ன காதலிச்சது உண்மையா இருந்தா முடியும். காதலிச்சது உண்மை இல்ல, சத்தியம். அப்பா வா, உனக்காகத்தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. என்ன தாத்தா இதெல்லாம்? என்னப்பா இது, உனக்கும் கௌசல்யாவுக்கும் நிச்சயதார்த்தம். சஸ்பென்ஸா இருக்கட்டும் சொல்லிதான் உங்ககிட்ட சொல்லாம எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டோம். சந்தோஷம் தானே? பாப்பா அருண், சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திக்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அப்பா, யாரை கேட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? ஐயர் தான் கேட்டோம், நல்ல நாள் நிறைய. தயவு செய்து நிறுத்துங்க, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க பிளீஸ். ஏன்பா, என்னாச்சு? அப்பா, எனக்கும் அன்புக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் நிச்சயதார்த்தம் நடத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லப்பா. வாட் இஸ் திஸ் மாப்ள, அநியாயமா சொல்றீங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் பொண்ணுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லையா? எவ்வளவு நாள் தான் வயசுக்கு வந்த பொண்ணு உங்க வீட்டுல உட்கார வைக்கிறது? ஊர்ல நாலு பேர் நாலு விதமா சொல்ல மாட்டாங்க. நாலு பேர் நாலு விதமா, ரெண்டு விதமா பேசுறதுக்குள்ள தட்ட மாத்திட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பொண்ணு அனுப்பிச்சு வைங்க, ஊருக்கு கூப்பிட்டு போறேன். ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கேளுங்க. நீ என்ன சொல்றது? நான் உன கேக்குறது எல்லாம் உன்னால வந்ததா? சும்மா இருந்த மாப்பிள்ள கிட்ட பேசி பேசி ஒரு மனசை மாத்தி விட்ட. அநியாயமா உன் சுயநலத்துக்காக என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்துறாத. நான் ஸ்டாப்பிடுங்க. எனக்கும் அன்புக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? டே அருண், அது எதுக்கு அவருக்கு புரியணும்? முதல்ல அவர் சொல்றதுல இருக்க நியாயம் உனக்கு புரியும். இது நியாயம். வாடா. எங்கடா, எனக்காக ஏன்டா நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்? என்னடா அது, நீயே என்ன புரிஞ்சுக்காம பேசுறிய. நானே உன் ஆள் கவிதாவை தேடி அரைஞ்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் போய் நிச்சயதார்த்தம் அது இதுன்னு சொன்னா? நீ இனிமே கவிதாவை தேடி அலைய வேண்டாம். நானே கவிதாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயமா அவங்க அப்பா அம்மா கூட வெளியூர் போயிருக்கா. நாளைக்கே வந்துருவா. நம்ம ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி என் கல்யாணத்துக்கு நிச்சயம் சம்மதம் வாங்கிடலாம். இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல? என் கல்யாணம் நிச்சயம், முதல்ல உன் நிச்சயதார்த்தம் முடியட்டுமேனு ஆசைப்பட்டேன். அதுங்களே நீ அவசரப்பட்ட. அருண், கூடத்துல ஊரையே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். இந்த நேரத்தில் நிச்சயதார்த்தம் வாணாங்கிறது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மானம் கௌரவம் எல்லாம் இருக்கு. மானம் கௌரவம் மட்டும் இல்ல, பட்டு வெட்டி பட்டு சட்டை கூடவே அங்கவசரமும் இருக்கு. போட்டுட்டு கிளம்புங்க மாப்ள. அப்படின்னா? ஆமாப்பா, அன்பு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டான். ஓ, யூ கேரி ஆன். சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. நல்லா இருமா. ஆ
முகூர்த்த பத்திரிகை படிங்க. சென்னை மயிலாப்பூரில் வசிக்கும் கிருஷ்ணசாமி அவர்களின் மகனாகிய செல்வன் அருண் என்பவருக்கும், சென்னை மேற்கு மாம்பலத்தில் வசிக்கும் சிங்கப்பூர் ரிட்டன் மணிவண்ணன் அவர்களின் குமாரி செல்வி கௌசல்யாவிற்கும் வருகிற ஆவணி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னை ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் திருமணம் செய்ய. யோ நிறுத்தியா, யாரை கேட்டு கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க? அதானே என்னப்பா சொல்றீங்க? என் பேரன் பிறந்த உடனே திருப்பதி தேவஸ்தானத்துல தான் அவன் கல்யாணத்தை நடத்தணும்னு நானும் என் பொண்டாட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏதே திருப்பதி தேவஸ்தானத்திலயா? எல்லாத்தையும் கூட்டி போய் மொட்டை அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்பாவது டப்பாவது, என் பேத்தி பிறந்த உடனே சாந்தோம் சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணணும்னு நானும் என் பொண்டாட்டியை அப்பவே முடிவு பண்ணிருக்கோம். என்னடா பொண்ணு வீட்டுக்காரங்க திடீர்னு குண்ட தூக்கி போடுறாங்க? குண்டெல்லாம் தூக்கி போடல, உண்மையைத்தான் சொல்றோம். அப்பா கீப் குயட். ஏங்க நீங்க கிறிஸ்துவங்கிற உண்மையை சொல்லவே இல்ல? அதுல வந்து நான் சொல்ல வந்தேன், பணக்கார சம்பந்தம் கிடைச்ச உடனே ஜாதி மதத்தை கூட மறைச்சவங்க இன்னும் என்னென்னத்தை மறைச்சிருக்காங்களோ. இன்னும் என்னங்க அந்த ஆளோட பேச்சு? அப்பங்காரன் ஃப்ராடு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம், அதை வெளியில சொல்லாம மறைச்சிருக்காளே, அப்ப இவ்வளவு ஒரு ஃப்ராடு தானே? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சும்மா இருடா. இப்படிப்பட்டவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா வீடு வழங்குமா? நிறுத்துமா, தயவு செஞ்சு என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க. அப்படித்தான் பேசுவேன், என் பேரனுக்கு உன் பொண்ணை விட்டா வேற பொண்ணே கிடைக்காதா? டேய், உனக்கு உன் மதம் முக்கியம்னா எனக்கு என் மதம் முக்கியம்டா. டேய் கிருஷ்ணசாமி, இன்னும் என்னடா பாத்துட்டு இருக்க? இந்த பிராடு பசங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளறா. யோ பெருசே, சும்மா இருக்கியா? இவ்வளவு தூரம் மான மரியாதை கெட்டதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணுகள நடக்கணும்னா அப்படி ஒண்ணும் அவசியம் இல்ல. என்னடி பாத்துட்டு இருக்க? பொட்டி எடுத்து புறப்படுறேன். கிளவே தூக்குறேன், கொன்னுடுவேன். மிஸ்டர் பண்ணி சார், சார் அவசரப்பட்டு போகாதீங்க சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அன்னைக்கு நம்ம அருண் உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது நீங்க கும்புற ஏழுமலையான வரல, இவங்க கும்புற ஏசுநாதரும் வரல, இந்த கௌசல்யா தான் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் தான் அருண் உயிர் படைச்சான். அன்னைக்கு நீங்க இந்த ஜாதி மதம் குலம் கோத்திரம் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அருண் உயிரோட பார்த்திருக்க முடியாது. கௌசல்யா இல்லைன்னா என்னால உயிர் வாழ முடியாதுப்பா. சமந்தி, மனுஷங்களுக்காக தான் மதங்க, மதங்களுக்காக மனுஷங்க இல்லை. எங்களுக்கு எல்லாத்தையும் விட எங்க பையன் மனசு தான் முக்கியம். என்ன உங்க அப்பா அம்மா கொஞ்சம் தப்பா பேசி டென்ஷன் ஆகிட்டாங்க, அதனால நான் ஏதோ தப்பா பேசியிருந்தா ஐம் சாரி சம்பந்தி. ஏ அது ஊரா இந்த சர்ச்சா சம்பந்தி, எங்க அப்பா கிட்ட போய் 5 நிமிஷம் தனியா இந்த மேட்டரை பேசிட்டு வந்து நேரம் தாண்டுதே. 5 மினிட்ஸ் தானே, இது ஒரு சீக்ரெட் மேட்டர். கம் டாடி. இல்லடா அந்த சர்ச் மேட்டர். கம் டாடி. புள்ள எவ்வளவு அன்பா கூப்பிடுறான், என்னடா இப்ப போய் சந்தேகப்படுறேன் சொல்றேன் எங்க அம்மா கூப்பிடுறாங்க அம்மா கார் பங்களாவோட சம்பந்தி கிடைக்கிறாரு நானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சும்மா இருந்தா நீ என்னடா என்னமோ சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணுவேன் பெரிய பில் கேட் பரம்பரை நம்ம குடும்பம் கஷ்டப்படுது அந்த பொண்ணு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லாரும் வசதியா இருக்கலாம் பார்த்தா சர்ச்சு சர்ச்சு கல்யாணம் முடியற வரைக்கும் வாயை திறந்து பேசக்கூடாது. சோறு போடுவாங்களா? அதை திங்கிறதுக்கு வாயை திறந்து தானே ஆகணும். கஞ்சியா கரைச்சு கொடுக்குறேன், ஸ்ட்ரா போட்டு குடி. நல்ல வேலை குளுக்கோஸ் மாதிரி டியூப்ல கொடுக்காம ஊட்டிய. என்ன மகன பண்றேன்? அடிபட்டது வெளியே தெரியக்கூடாது டேடி. உமா குத்து குத்து விட்டு அப்புறம் கரெக்ட் பண்றேன். டேய் எல்லாம் ஓகே டேன்னு சொல்லாதடா, ரொம்ப அசிங்கமா இருக்கு. சரிடா, இதுக்கு அது பரவாயில்ல, வாடா. என்ன பேசுறீங்களா? வயல தானே பேசுனீங்க, களைச்சு போயிருக்காரப்பா. ரொம்ப தெளிவா பேசுறேன், பிரச்சனையே வராத அளவுக்கு கிளியரா பேசிட்டேன். உங்க இஷ்டப்படியே கல்யாணத்தை சர்ச்சிலேயே வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. Thank you.
ஏன்டா அன்பு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கவிதா இருக்கிற இடத்த காட்டுறான்னா கல்லறைய காட்டுறேன். கவிதா இங்கதான் இருக்க. என்னடா சொல்ற? என் காதல் செத்து போச்சுடா. டேய் அன்பு, என்னடா எப்படா ஏன் என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்ல மறைச்ச? சொல்லுடா. சொல்லியிருந்தா நீ உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். பெரிய சோகத்தை சுமந்துட்டு இருக்கும் போது எனக்கு இப்ப கல்யாணம் முக்கியம். வேணாடா வேணாம். என்னடா பண்றது, மரணம் எல்லாருக்குமே அமைது, ஆனா காதலோ கல்யாணமோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அமைது. உனக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. இல்லடா அன்பு, நீ எப்ப பார்த்தாலும் என் சந்தோஷத்தை பத்தி தான் பேசிட்டு. இல்லடா, இல்ல 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 அருண், என் சந்தோஷத்துக்காக நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். உன் சந்தோஷத்துக்காக நான் என் கவிதா கிட்ட Bless all Jesus. Amen. இந்த கல்யாணத்துக்கு யாராவது ஆட்சேபனை தெரிவிக்கிறதா இருந்தா தாராளமா தெரிவிக்கலாம். உயிரோட பார்க்க முடியாது. கௌசல்யா, இந்த திருமணத்தில் உனக்கு பூர்ண சம்மதம் தானம்மா? கௌசல்யா சொல்லுமா, இந்த கல்யாணத்தில் உனக்கு பூர்ண சம்மதம் தானே? சொல்லுமா. எனக்கு இந்த கல்யாணத்தில் பரிபூர்ண சம்மதம் ஃபாதர். அப்பாடா. மிஸ்டர் அருண், கௌசல்யா கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு பூர்ண சம்மதம் தானே? எனக்கு கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பரிபூர்ண சம்மதம் ஃபாதர். மிஸ்டர் அருண் போட்டு விடுங்க. இல்லை ஃபாதர், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டது என் கௌசல்யாவை தான், இந்த கவிதாவை இல்லை. ஐயோ. மிஸ் அருண் என்ன சொல்றீங்க? சாரி ஃபாதர், இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மதம் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது ஃபாதர். மனித நேயம் மனித நேயம் சொல்றாங்களே, அதை நீங்க நேரில் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அந்த மனித நேயத்தோட மொத்த உருவத்தை நீங்களும் பாருங்க ஃபாதர்.
என் நண்பன், உயிர் நண்பன் ஃபாதர். அருண், அருண், அருண். ஏன்டா இப்படி செஞ்சீங்க? ஏன் இப்படி செஞ்சீங்க? என்ன பொழைக்க வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் டெய்லி செத்துருக்கீங்களா? டெய்லி செத்துருக்கீங்களா? டே அன்பு, உன் காதலும் சாகல, என் காதலையும் சாகலடா. என் கௌசல்யா இன்னும் சாகலடா. எனக்குள்ள என் உணர்வுகள் இன்னும் வாழ்ந்துகிட்டு தாண்டா இருக்கா. கவிதா, இயேசுநாதர் அடுத்தபடியா நீங்க தெய்வமா மதிக்கிற ஃபாதரே வந்து ஏமா இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமான்னு கேட்டு போகக்கூடாது. உங்க உணர்ச்சிகளை சாகடிச்சுக்கிட்டு தெய்வத்தை விட என் நண்பன் சொன்ன வார்த்தை தான் முக்கியம்னு சம்மதம்னு சொன்னீங்க பாருங்க, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேங்க நீங்க என் நண்பனை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு. உங்க தியாகத்துக்கு நான் தலைவணங்குறேங்க. கௌசல்யா, சாரி, கவிதாவை நீயும் மூடி மூடி வச்சிருந்த இந்த உண்மை எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? மிஸ்டர் ஏழுமலை, ஒரு இந்த நல்லி சட்டையர் கொடுத்தாச்சா? எல்லாருக்கும் கொடுத்தாச்சுடா. பிரதர், என்ன பிரதர், தோக்கிமா பிரதர், பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு பிரதர். எங்க இந்த பக்கம் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தோம். என்னது, உனக்கு கல்யாணமா? எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு. கொண்டாடியும் மன்னிச்சுக்க பிரதர், நீ உண்மையை யார்கிட்டயும் சொல்ல வேணாம் சொன்ன, ஆனா மனசு கேட்கல பிரதர். அதான் சார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்ட. இவ யார? இந்த ஏழ்மலை உனக்கு எத்தனை நாள் தெரியும் சொல்றா? இவனுக்கு நீ காதலிச்ச பொண்ணை இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கிறத தாங்க முடியல. நான் யாரா சொல்றா? உன் நண்பன்டா, நீ உயிர்ரா, நீ உயிர்ரா அன்பு, நீ உயிர்ரா. அன்பு, காதலுக்கு ஜாதி மதம் காசு பணம் வேணும்னா தடையா இருக்கலாம், ஆனா புனிதமான காதலர்களை பிரிக்கிறது தூய்மையான நட்பா இருக்க கூடாது. கமான் மோதிரத்தை போடுற. Ha ha ha!